ஆரம்பிப்போம். எனவே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி அவருடைய முகத்தை நோக்கி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்ப்போம். இந்த நாளிலும் அசன் ஜீவொளி திருச்சபையை நிறுவல் கூட இந்த வலைத்தளத்தின் ஊடாக எங்களோடு கூட சேர்ந்து ஆராதனை கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் தற்சமயம் இப்பொழுது அவருடைய மண்டபத்திலே கூடி ஆராதிக்கிற ஆராதனை நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் கூட எங்களோடு கூட இணைந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நாங்களும் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறோம். அசன் ஜீவொளி திருச்சபையினரையும் இந்த நாளிலும் கூட நாம் முதலிலே ஒரு சங்கீதம் ஒரு சில வாசனங்களை வாசித்து ஆராதனைக்குள்ளாக நாங்கள் செல்லுவோம். சங்கீதம் 11, சங்கீதம் 11 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோமாக. சலம் 11, அதில் நான் சொல்லுகிற வசனங்களை நாம் வாசித்து ஜபித்து பின்பாக பாடல் ஆராதனைக்குள்ளாய் நாம் செல்வோமாக. சங்கீதம் 11 அதனுடைய 4 வசனத்தை நாம் எல்லாருமாய் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 11 அதனுடைய 4 வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. அதுக்கு பின்பு 5 வசனம், கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. பிறகு 7 வசனத்தை வாசிப்போம், கடைசி வசனம், கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆமென். மீண்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம், திரும்ப வாசியுங்கள், நல்ல கருத்தோடு உற்று வாசியுங்கள். 11 சங்கீதம் 4, 5, 7 வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆமேன். இப்படியாக இந்த மாதத்தில் 10வது மாதம் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த மாதத்திலும் வந்திருக்கிறோம். எனவே அதை மறக்கக்கூடாது. சென்ற 9 மாதங்கள் கர்த்தர் பாதுகாத்தார். வியாதி நோய் இந்த பொல்லாத தொற்று வியாதியிலிருந்து நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளே நாம் ஜீவனோடு இருக்க கிருபை அளித்திருக்கிறார். அதனால் நாம் மறித்தவர்கள் எல்லாரும் பாவிகள் என்ற அல்ல, ஒரு பெரிய நோக்கத்தோடு நமக்கு ஒரு காலத்தை எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த சித்தம் இந்த மாதத்திலும் அவருடைய சித்தம் நிறைவேறட்டும். எனவே நாம் ஜபிப்போம். பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே இருக்கிற எங்களை நோக்கி நீங்கள் பார்க்கிறபடியினால் நன்றி. எங்களுடைய சுய கிரியையினாலோ புண்ணியத்தினாலேயோ நற்கிரியையினாலேயோ நீர் எங்களை நோக்கி பார்க்கிறதல்ல. எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்ட கூட்டமாயிருக்கிறபடியினால் அவர் நாமத்து நிமித்தம் நீர் எங்களை நோக்கி பார்க்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். பிதாவே, உமக்கு மகிமை உண்டாகட்டும் சதா காலங்களிலும். இந்த நாளிலும் இந்த ஆராதனையை கலந்து கொள்வர்களோடு கூட உம்முடைய வல்லமை உடைய கரம் கூட இருந்து அவர்கள் பரிசுத்தாவிலே நிறைந்து பலத்தின் மேல் பலம் அடைவார்களாக, கிருபை மேல் கிருபை அடைவார்களாக. பிதாவே, சென்ற 9 மாதங்கள் எங்களை நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து போஷித்து உடுத்தி வைத்து பராமரித்து மன்னித்து நீங்கள் நடத்தி வந்தீர்களையா, உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய மாதத்திலும் உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஊழியங்களிலே நிறைவேறட்டும் ஆண்டவர். எங்கள் சித்தம் அல்ல, உங்கள் சித்தம் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் தூரத்திலிருந்து கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீர்களாக. வலைத்தளங்களிலே உண்டாகின்ற நெருக்கடிகள் தடைகள் ஒன்றும் உருவாகாதபடிக்கு ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை பொருட்படுத்து அவர்கள் ஆண்டவரை சந்தோஷப்பட மகிழ்ச்சி அடைய உதவி செய்வீர்களாக.
இதோ இது உங்கள் ஆராதனை, உங்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட ஆராதனை. நாங்கள் உம்மை வணங்க, துதிக்க, புகழ கடமைப்பட்டவர்கள். அதனால் நாங்கள் உங்களை துதிக்கிறோம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்து நாங்கள் துணிகரமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்காதபடிக்கு எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் வாய் பேச்சு, சிந்தனை, எண்ணம், கடமைகளிலே தவறு உண்டு. ஆண்டவரே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். எங்கள் பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், குடும்பத்தினர் அனைவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீர்களாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலே அவருடைய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமேன். சரி அன்பானவர்களே, ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம். ஆண்டவருக்கே மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துவோமாக. ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை, ஆராதனை, பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் நான் இருப்பேன்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன்றீரே, என் துதியில் வாழ்பவரே. உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. அநேக சோஸ்திரத்தில் கிருபை பெருகுதப்பா. அநேக சோஸ்திரத்தில் கிருபை பெருகுதப்பா. உன் கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. உன் கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. மகிமை விளங்குதப்பா. கிருபை
உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிற கனத்துக்கும் மகிமைக்கும் அவர்தான் பாத்திரர். அவர் ஒருவர், அவர் தான் தகுதி. அதனால தான் நாம் சொல்லுகிறோம், இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, நீர் ஒருவரே, சகல கனத்துக்கும் துதிக்கும் புகழுக்கும் சோத்திரத்துக்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் பாத்திரராயிருக்கிறீர். ஆமே சொல்லுங்கள் எல்லாருமாய். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, நீர் ஒருவரே, சகல கணத்துக்கும் துதிக்கும் புகழுக்கும் சோத்திரத்துக்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் பாத்திரராயிருக்கிறீர். ஆமேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுகிறோம். உன்னத தேவன் நீயே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீயே, ஞானம் நிறைந்தவரே. உலங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உலங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும்,
ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே ஒளி நிறைவே அருள் நிறைவே மகிமையே மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுதோ பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுதோ பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுதோ கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கண்ண மகிமை செலுத்தியே மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம் கிருதிமை மாட்சிமை நிறைந்தவரே நித்திய தேவன் நீரே நிறைந்தவரே தேவன் நீரே நீரி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே அடைக்கலமானவரே மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். அந்தபடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். எனவே விசுவாசிகள் நாம் ஒன்றுக்கும் கலங்க தேவையில்லை. மரணத்துக்கு கூட நாங்கள் பயப்பட தேவையில்லை. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்றபடி அவரை உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற எவனும் மரித்தாலும் பிழைப்பான். அவன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எனவே நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அதே நமக்கு சந்தோஷமான செய்தி. மகா ஆனந்தமான தேவன் என்று வேதத்தில் சொல்லுகிறோம், மகா ஆனந்தமான தேவன். எனவே இந்த பாடலை பாடி கர்த்தரை இன்னுமாக நாம் கர்த்தரை துதிப்போமாக.
சங்கீதம் 104 ஏற்கனவே நாங்கள் பாடிய பாடல் படிப்போம் எல்லாருமாய். ஆண்டவரே உம்பெருமையும் மகிமையும் பெருமையும் நாங்கள் பாடுவது நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லது, நமக்கு தான் நல்லது என்பன. எனவே அவருடைய மகிமையை புகழ்ந்து பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது நமக்கு பெரிய விடுதலை, நம்முடைய குடும்பத்தில்
பிசாசின் கட்டுகள், ஏன் வியாதி நோய் கூடி சுகமடை மண்பாடவர்களே. துதியில நல்ல வல்லமை இருக்கு. துதித்து பாடி கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு பாடி துதிக்கும் பொழுது மகா வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை நாங்கள் இன்னுமாக துதிப்போமாக. பாடலும் மைமை அடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. மைமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. உங்கள் திருநாமம் வாழ்க, உம்முறங்கும் அரசு வருக வருக. உங்கள் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக வருக. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. உலகமெல்லாம் மீட்படைய ஜீவன் தம்பீரையா, உலகமெல்லாம் நீட்படைய உஞ்சீவன் தம்பீரையா. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. பாவம் எல்லாம் கழுவிடவே உரத்தம் சிந்தி நீரே. பாவம் எல்லாம் கழுவிடவே உரத்தம் சிந்தி நீரே. சாபமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாங்கி நீரே. சாபமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாங்கி நீரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. என் பாடுகள் ஏற்றுக்கொண்டீர், என் துக்கம் சுமந்தீரையா. என் பாடுகள் ஏற்றுக்கொண்டீர், என் துக்கம் சுமந்தீரையா. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. கசையடிகள் எனக்காக, காயங்கள் எனக்காக. கசையடிகள் எனக்காக, காயங்கள் எனக்காக. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக வருக. மகிமையடையும் இயேசு ராஜனே,
மாறாத நல்ல மீப்பரே. அப்படி ஒரு இசை அந்த நல்ல மேய்ப்பனை நாம் துதிப்போமாக. மகிமை அடைகிற ஆண்டவரே, கர்த்தரை துதியுங்கள். நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்றபடியினால் இந்த நேரத்திலும் கர்த்தரை மகிமையாய் அவரை போற்றி அவரை துதியுங்கள். ஆண்டவர் பிதாவை, இந்த காலை வேளையிலும் உண்மை நாங்கள் துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே, நாங்கள் உண்மை போற்றுகிறோம். பரிசுத்தரே, உங்களை நாங்கள் வணங்குகிறோம். ராஜாதி ராஜா, கர்த்தர் பெரியவர், நல்லவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், எங்கள் பாவங்களுக்காய் சிலுவையிலே மரித்தவரே, நாங்கள் உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம். உண்மை போல தேவர்கள் வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. நீரே அந்த சராசரங்களை படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர். மகிமையான எங்களுடைய ஆண்டவரே, பிதாவினுடைய மகிமையிலே இருப்பவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, எங்கள் ஆண்டவரே, இவ்வளவாய் மகிமையானவற்றை துறந்து இந்த மனுக்குலத்தின் பாவத்துக்காக ஆண்டவரே மனுரூபம் எடுத்து இந்த பூமியிலே வந்தவரே, சிலுவையிலே இளங்கோலமாய் மரணம் அடைந்து இப்படியா எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த பெருமானே ஆண்டவரே, உண்மை நாங்கள் வணங்குகிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, சதா காலங்களிலும் உங்களுக்கே மகிமையும் கனமும் உண்டாவதா. அன்புள்ள பரமபிதாவே, உங்களை நாங்கள் போற்றுகிறோம், உங்கள் பாதம் படுகிறோம். உங்களுடைய அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரக்கங்களுக்கு, கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தயவுக்கு, காருண்யத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ஞானத்தை நாங்கள் போற்றுகிறோம். உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய அறிவாற்றலையும் நாங்கள் புகழ்கிறோம். பிதாவே, தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உங்களுடைய துதிக்கிற துதி சுகந்த வாசனையாக உடைய சமூகத்துக்கு வரட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஆனந்த மகிழ்ச்சியோடு உண்மை துதித்து புகழ்ந்து பாட உதவி செய்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, சர்வ வல்லவருக்கே மகிமை உண்டாவதாக, உன்னதமானவருக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்த நாயகரே, நீரே எங்கள் ஆண்டவரும், எங்கள் கர்த்தரும், எங்கள் தேவனும், மகிமையுமாய் இருக்கிறபடியினால் உண்மை துதிக்கிறோம். பரிசுத்த நாயகருக்கு சதா கால மகிமை உண்டாவதாக. அருமை இரட்சகரே, மகிமையான கர்த்தரே, மகிமையான தேவனே, உண்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தர், உன்னதமானவர், வல்லமை மிக்கவர், பெரிய காரியங்கள் எங்களுக்கு செய்கிறபடினால் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம். ஜபிப்போம் இந்த நாளிலும். பிதாவே, இந்த காலை வேளையிலும் உலகமெங்கும் பரவி இருக்கின்ற இந்த தொற்று வியாதியினுடைய சீற்றம் ஆண்டவரே, அதை அடங்கட்டும் ஆண்டவரே. எந்த நோக்கத்துக்காக நீர் அனுப்பினீரோ, அனுமதித்தீரோ ஆண்டவரே, அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆனாலும் அப்பாவியான மக்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், சிறு குழந்தைகள், இவர்களை நினைத்துக் கூறுகிறோம் ஆண்டவரே. காசு உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள் எதையாவது செய்து தப்பித்துக் கொள்வார்கள், இவர்களை யார் காப்பாற்றுவார்கள் ஆண்டவரே? அகதிகளுக்கு வானமே துணைகின்றபடி திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நீங்கள்தானே ஆண்டவரும் கர்த்தர். நீர்தான் எங்களுடைய பரிகாரி, பரிகாரமும் நீங்கள்தானே கர்த்தாவே. இந்த நாளிலும் ஏழை எளியவர்கள், மருந்துக்கு காசு இல்லாமல் ஆண்டவரே, தங்களுடைய வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் சுகமடைவார்களாக ஆண்டவரே. கர்த்தாவே, விதவைகள் சுகமடைவார்களாக, திக்கற்ற பிள்ளை சுகமடைவார்களாக, வறியவர்கள், ஏழை மக்கள் ஆண்டவரே, அவருடைய வறுமை நீங்கள் தக்கதான இந்த வேலைகள் தடைப்படாதபடிக்கு அவர்களுக்கு பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பீர்களாக. தேவனாகிய கர்த்தாவே, அருமரட்சகரே, நீர் காத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களோட காப்பதற்காய் நன்றியும் கூறுகிறோம். எல்லா மக்களும் காக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மை நோக்கி கூப்பிடட்டும் ஆண்டவரே. தலைவர்கள் உட்பட அதிகாரத்தில் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள் மனம் திரும்பி இந்த நாளில் உம்மை நோக்கி பார்ப்பார்களாக. உம்முடைய உதவிக்காக, ஒத்தாசைக்காக கெஞ்சுவார்களாக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி இருக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அடுத்ததாக நாம் இன்னொரு காரியத்துக்காக ஜெபிப்போம். இந்த சுவிசேஷ செய்தி சகல ஜாதிகளுக்கும் மக்களுக்கும் அறிவிக்கப்படும் என்று. எனவே அது மிக சீக்கிரத்திலே ஆண்டுடைய வருகையும் இருக்கிறபடியினால், எனவே எத்தனையோ மக்கள் கைவிடப்பட போகிறார்கள். எனவே எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கு. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பது. எனவே இதுக்காக ஒருவர் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நவமி ஜெபம் பண்ணும் பொழுது நாம் ஒருமனப்படுவோம். சீக்கிரமா இருக்கிறபடியால் நாங்களும் எங்களை
குடும்பங்களும் ஆண்டவருடைய நாமத்தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தப்பட நீங்கள் விசேஷமான கிருபை ஆண்டவரை தந்து ஆண்டவரை இந்த சுவிசேஷ ஊழியம் தடையின்றி நடக்கத்தக்கதாக உதவி செய்யும்படியாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரை பாடி கர்த்தர் துதிப்போமா. துதி கண மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதி கண மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகள் உடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகளுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். இயேசு ராஜா சோஸ்திரம். இயேசு சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சோஸ்திரமே. சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. இயேசு ராஜா சோஸ்திரம். இயேசு ராஜா சோஸ்திரம். சோஸ்திரமே சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சோஸ்திரமே. சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. மகிமையுமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ. மகிமையுமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ. தூதியும் புகழும் சோஸ்திரமும் தூயவருமக்கன்றோ. தூதியும் புகழும் சோஸ்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே.
நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக ஆராதனை ஆராதனை நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ விலையேற பெற்ற உன் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தி விலையேற பெற்ற உன் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தி ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கு என் நண்பர் இயேசுவுக்கு மகிமை உமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். பிறகு ஜெபம் பண்ணுவோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபை நாளே கூடி வந்திருக்கிற நம்மோடு ஆண்டவர் இடைபடுவாராக, பேசுவாராக. எனவே கர்த்தர் பேசும் பொழுது திரு வருஷத்தை என்ன பிரச்சனை போகுது? கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியா இருங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பயம் அவசியம். எனவே கர்த்தர் நடுக்கத்தோடும் வசனத்தோடும் கூட கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் கேட்கும் பொழுது அதை பயபக்தியோடு வாசிக்க வேண்டும். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதில் ஏதாவது நமக்கு ஒரு பொருத்தமில்லாத காரியம் இருக்குமானால் மனம் திரும்ப வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக, தம்மை சந்திக்கும் பொழுது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இருக்க வேண்டும். எனவே அருமையானவர்களை, தேவ சமூகத்திலே பயபக்தியாய் நடந்து கொள்ளுங்கள். முதலாவது பாடம் அதுதான். முதலாவது நான் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு சில்லறை கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னு நினைக்காதீங்க. யார் வந்திருக்கிற கடவுளுடைய ஆலயம் கர்த்தர் இருக்கிறார். நான் பணிந்து கொள்ள வந்திருக்கிறேன், அவருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், அவரை போற்ற வந்திருக்கிறேன், அவரை கனப்படுத்த மரியாதை கொடுக்க வந்திருக்கிறேன். ஒரு பெரியவருக்கு முன்னுக்கு நாங்கள் சிரித்து பல்ல காட்டி கொண்டிருக்க மாட்டோம். ஒரு பெரிய ஜனாதிபதி, ஒரு ஒரு பிரசிடென்ட் இங்கே வந்தாருன்னா பயபக்தியாக அப்படி இருப்போம். அவர் என்ன நினைப்பார்? அதிலும் பார்க்க கனத்தை கொடுக்கணும், மரியாதையை கொடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்தவர்கள் மிக மிக நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க பழகணும். அதுதான் முதல்ல ஆண்டவர் பார்க்குறார். நான் ஆண்டவரானால் என் கனம் எங்கேன்னு கேட்கிறார் மல்லிகை. அவள் என் மரியாதை எங்கே கொடுக்க வேண்டிய மரியாதை? நான் கூட தவப்பனண்டா எங்கே ரெஸ்பெக்ட்? அதனால் ஆண்டவருக்கு மகிமையை கணத்தை செலுத்தணும். கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. மத்தேயு 16
மத்தேயு 16 அதனுடைய 27வது வசனம், மத்தேயு 16 அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு 17 அதிகாரம் முதல் வசனத்திலே, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறு ரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. இந்த பகுதியை அப்படியே இன்றைக்கு தியானத்தில் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பு செசரியா என்ற பகுதியிலே வந்து இருந்து இந்த வார்த்தைகளை சொன்னார். என்ன சொன்னார் பாருங்கள். அதாவது மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களோடும் கூட வருவார். விசுவாசிக்கிறீர்களா? ஆரம்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே அப்படி வரையில மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். தூதரோடு கூட வரவில்லை. அவர் பிறக்கும் பொழுது ஒரு சில மேய்ப்பர்கள் வந்துதான் அவரை கனப்படுத்தினார்கள், பார்த்தார்கள். அவர் பிறப்பதற்கு கூட அவருக்கு ஏற்ற ஒரு இடம் கூட இல்லாதிருந்தது. அந்தபடியாக ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார், அலக்கழிக்கப்பட்டார். சத்திரத்தில் இடம் இல்லை என்றெல்லாம் பெரிய ஒரு அவருடைய பிறப்பிலே இடமில்லாமல் அலைஞ்சு திரிஞ்சதை நாங்கள் வாசிக்கலாம். அவ்வளோ துரத்து மகிமையோடு கூட அவர் காண்பிக்க விடவில்லை. ஆனால் அவர் ரெண்டாம் முறையாய் வருவார் இந்த பூமியிலே. அப்பொழுது இப்படிப்பட்ட கனவீனமான இடங்களிலே இருப்பதும் பிறப்பதும் வருவதுமாக இருக்க மாட்டார். கனம் பொருந்தியவராய், மகிமை பொருந்தியவராய், அது எந்த மகிமை என்றால் பிதாவுடைய கடவுளுடைய மகிமை பொருந்தியவராய் வருவார். பூமிக்கு மகிமை இருக்கு, இந்த மனுஷருடைய மகிமை சாத்தான் போய் இயேசு காட்டினார். இந்த ராஜ்யத்துடைய மகிமையெல்லாம் நான் உமக்கு தருகிறேன், நீர் என்னை பணிந்து கொள்ளும் என்று. அந்த மகிமையோடு வரப்போறதில்லை. இந்த உலக ராஜ்யங்களுக்கெல்லாம் மகிமை இருக்கு. புகழ் மகிமை என்ற என்ன? கண்ணம், புகழ், மரியாதை, ரெஸ்பெக்ட், பிரகாசம், ஆதி, இதெல்லாம் சேர்த்து தான் மகிமை. இந்த உலகத்துக்கு ஒரு கனம் மகிமையெல்லாம் இருக்கு. சாத்தான் அதை இயேசு காண்பித்தான், இவ்வளத்தை நான் உங்களுக்கு தரேன், என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும். அந்த மகிமையோடு கூட வரமாட்டார். பூமியின் மகிமையோடு கூட வரமாட்டார். மனுஷனுடைய மகிமையோடு கூட வரமாட்டார். எந்த ஒரு மகிமையோடு கூட வரமாட்டாராம். அவர் வருவார், பிதாவின் மகிமையோடு கூட தான் வருவாராம். அதை நீங்கள் மனதில் வைக்கும். இப்போ இதை குறித்து நான் தியானம் பண்ணணும் பாருங்கள். அந்த யோவான் 1:14 ஒரு வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவாகிய ஒரே பேராவனருக்குரிய மகிமையாகவே இருந்தது என்று. நாங்கள் அவருடைய மகிமையை நாங்கள் பார்த்தோம், அது கடவுளுக்கு சமனான மகிமையாக அது இருந்ததை நாங்கள் கண்டோம் என்று சாட்சி கொடுத்து எழுதுகிறார்கள் ஆண்டவருடைய சீடர்கள். அதனால தான் பாருங்கள், ஆண்டவராய் பிதாவாகிய ஆண்டவர் கர்த்தர் யெகோவா தேவன் சொன்னார் பல ஏற்பாட்டிலே. ஏசையா 42:8 அவர் சொல்லுகிறார் பாருங்கள், வாசித்து பாருங்கள். ஏசையா 42:8 அவர் என்ன செய்ய மாட்டார், எதை விட்டு கொடுக்க மாட்டாராம். போடுங்கள் ஏசையா 42:8 வாசிங்கள். ஒருவர், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நான் கர்த்தர், நான் யெகோவா, நான் கடவுள், நான் காரண கர்த்தர், எல்லாத்துக்கும் காரணமானவர் நான் தான். அது என் நாமம் யெகோவா. என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் விடமாட்டேன் என்று. அப்போ மனுஷன் பாருங்கள், அந்த பெரிய கடவுளுடைய மகிமையை அவன் ஊரும் பிராணிகள், மரங்கள், செடிகள், குரங்குக்கு, யானைக்கு,
எலிக்கு பூடைக்கு பல்லிக்கெல்லாம் கொடுத்து போட்டிருக்கிறோம். இவ்வளோ பெரிய மகிமையை, பிதாவோட மகிமை, சும்மா மகிமை, இந்த உலகமே சேர்ந்தாலும் அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை. ஒற்று மகிமையும் அவருக்கு ஈடுணையாகாது. ஆனால் மனுஷனோ இன்றைக்கு சும்மா போகிற படைப்புகளுக்கு, மிருகங்களுக்கு, ஊரும் பிராணிகளுக்கு, செடிகளுக்கு, மரங்களுக்கு, கொடிகளுக்கு, அவர் என்ன செய்தார், கல்லுக்கு, சாணிக்கு, இதுக்கெல்லாம் மகிமை கொடுத்து கும்பிட்றோம். இவ்வளவு அவருடைய உள்ளம் கொதிக்கும். ஆனால் ஒரே ஒருவருக்குத்தான் அந்த மகிமையை கொடுத்துருக்கிறார், தன்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கொடுக்க. அதனால தான் அவர் சொன்னார், வானத்திலே வானத்திலும் பூமியிலும் ஒப்பான எது ஒன்றை உண்டாக்கி நீ அதை நமஸ்கரிக்க வேணாம். நீ வானத்திலே இருக்கிறவைகளுக்கும் பூமியில் உள்ளவைகளுக்கும் ஒப்பானது ஏதாவது உண்டை உண்டாக்கி போட்டு அதுக்கு மகிமையை துதியை செலுத்தி அதை நமஸ்கரிக்க வேண்டாம். நீ வணங்க விருப்பம் இருந்தால் நானே உனக்கு கொண்டு தருகிறேன். அதுதான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. என் மகிமைக்கு, என்னுடைய சொரூபத்துக்கு சரியா ஒருவரை தாரேன், அவரை தருகிறேன், அவரை தொழுது கொள்ளுங்க. அதுதான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அதான் எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம் பாருங்க. இந்த வசனத்தில் எபிரேயர் 1:3, நீ விரும்பினா அவரை கும்பிடு, வணங்கினா அவரை நம்பு, வேற ஒன்றைக்கு போகாதன்னு சொன்னார். இவர் என்ன, யாரு, இயேசு கிறிஸ்து. அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, பார்த்தீங்களா, சொரூபம். நீ சொரூபத்தை உண்டாக்காத, நான் உனக்கு சொரூபம் தான். இதை பார்த்து வணங்க. சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையினுடைய பிரசன்னத்தோடு கூட அவர் திரும்ப வருவார். அவருக்கு தான் கொடுத்திருக்கிறார், வேற ஒருவருக்குமே இல்லை. மனுஷன் அந்த கடவுளுடைய மகிமையை சாதாரண ஊரும் பிராணிகள், மிருகங்கள், கல், மண், பொன் இவற்றுக்கு கொடுத்து அதை மகிமைப்படுத்தி அதுக்கு உரிய நன்றிகளை செலுத்தி எல்லோரும் செய்து கொண்டு போகிறார். பொறுமையோடு இருக்கிறார். எவ்வளவு அவருடைய உள்ளம் கொதிக்கும் தன்னுடைய மகிமையை சாதாரண மிருகங்களுக்கு, மிருகம் கொடுக்க, மனுஷன் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டு கும்பிட்டு கொண்டிருக்கிறார். விடமாட்டார், அது விடமாட்டார். விக்கிரத்து கொடேன் கொடுக்கிறதா இருந்தால் தன்னுடைய குமாரனுக்கு தான், அவருக்கு தான் கொடுத்திருக்கிறார். எனவேதான் இந்த இடத்துல அந்த மர்வ மலையில போய் அந்த மகிமையை தன் சீடர்களுக்கு, பிதாவானவர் ஆண்டவருடைய சீடர்களாகிய அந்த யாக்கோபு, யோவான், பேதுருக்கு காட்டுற பாருங்க. இது காட்டுறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பிலிப்பு செசரியாவில் வைத்து தான் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார் தன் சீடர்களை பார்த்து, ஜனங்கள் என்ன, யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. இந்த இடத்துல வச்சுதான் அப்போ சீடர்கள் சொன்னார்கள், உண்மை ஒரு தீர்க்கதரிசி என்கிறார்கள், உண்மை ஒரு யோவான் ஸ்நானனுடைய மறுபுறப்பு என்கிறார்கள், உண்மை அப்படி இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் என்று. நீங்கள் என்ன, யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்பொழுதுதான் பேதுரு சொன்ன வார்த்தை, நீர் ஜீவனுள்ள, அதாவது உயிருள்ள, வாழுகின்ற ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிரைஸ்ட், கிறிஸ்து. அப்பொழுதுதான் சொன்னார் ஆண்டவர். இந்த வெளிப்பாடு பேதுரு கிடைச்சி சீடர்களும் காதார கேட்டிருக்கிறார்கள். எனவே சொன்னார் ஆண்டவர், என்ன சொன்னார், யோனாவின் குமாரனை சீமோனே, இது உன் மாம்சமும் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பாக்கியவான். அதனால தான் மர்வ மலையில கொண்டு போய் பிதாவானவர் இன்னும் காண்பிச்சார், பார் என்ன குமாரன், தேவனுடைய என்னுடைய குமாரன் தான், அவர் தான் கிறிஸ்து, இன்னும் பாருங்க அவருடைய மகிமையை நான் காட்டுறோம் பாருங்க என்று மர்வ மலையிலே அப்படியாய் தன் மருவப்பட்டு தன் சீடலுக்கு காட்டினார். சீடர்கள் அதை பார்த்தார்கள், அந்த மலை உச்சிலே அதை பார்த்தார்கள். எனவே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் மகிமை பொருந்தினவராய் அவர் வருவார் என்று அவரே சொல்லியிருக்கிறபடி நான் எவ்வளவு பயபக்தி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் தெரியுமா? யாரோ சொல்ல இல்லை, சரி தேவ தூதர்களை விடுங்க, அவங்களே நம்பலாம், போய் சொல்ல மாட்டார்கள், அவங்கள விடுங்க. எந்த ஒரு மனுஷனு சொல்லாத வார்த்தை இயேசு சொல்றார், பிதாவின் மகிமையோடு மனுஷகுமாரன் வருவார்,
அப்படி சும்மா வரமாட்டாரா, அவன் அவனுக்கு கிரியலுக்கு தக்க பலனை கொடுப்பார். அவன் அவனுக்கு கிரிய தக்க பலன், என்னுடைய கிரியை தக்க பலனை என் மகனு கொடுக்க போறது, என் மனைவி கொடுக்க போறதில்லை, உங்களுக்கு கொடுக்க போறதில்லை. உன்னுடைய பலன் உனக்கு தான், உன குடும்பத்துக்கெல்லாம் கொடுக்க பிரித்து கொடுக்க மாட்டார். நீ செய்த கிரியை உனக்கு தான், நீ எப்படி வாழ்ந்த உனக்கு தான். ரெண்டு காரியத்துக்கு அவர் வருவார், ஒன்று நியாயம் தீர்க்க வருவார், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவார், ரெண்டாவது தம்மை நம்பின ஜனங்களுக்கு அவனவன் கிரியலுக்கு தக்க பலனை கொடுக்க வருவார். இந்த ரெண்டு காரியத்துக்கு வந்தே ஆகுவார், தப்ப முடியாது. சும்மா வந்து போட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லை, வருவார். அண்ணா இந்த ரெண்டு காரியத்தை பூமியில் வைத்து முடிப்பதற்காக வருவார். ஒன்று, தன்னை விசுவாசிக்காதவர்களை நியாயம் தீர்ப்பார், துன்மார்க்கரை நியாயம் விசாரிப்பார், நீதி சரி கட்டுவார், இரண்டாவது தன்னை நம்பின ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார். இப்போ இந்த அவன் அவன் என்ற இதில் பவுலடிகளுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வார்த்தை, பவுலடிகள் தன்னை நிறுவத்தில் இதை அதிகமாக பாவிச்சிருக்கிறார். ஒன்று ஒன்றா வாசிப்போம், மெதுவாக போடுங்க. ஒன்று கொரிந்தியர் 3:5 வாசிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 3:5, பவுல் யார், அப்பல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. பாருங்க சொல்லுகிறார் பவுல், ஹூ இஸ் பவுல், ஹூ இஸ் அப்பல்லோ, இந்த ஊழியக்காரர்கள் யாரு, கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே, கிருபை கொடுத்தபடியே நீங்கள் நம்புறதுக்கு இயேசுவா, நீங்க விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. அவர் அதாவது அவனவனுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார், வரம் கொடுத்திருக்கிறார், எனக்கு இல்லாதது உனக்கு கொடுத்திருக்கிறார், உன்னிடத்தில் இல்லாதது மற்றவன் இருக்குது, எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாராம். அவர் இவங்கெல்லாம் யாரு, எல்லாம் அவர் தான். அதனால அவர் நமக்கு சும்மா இல்லை, எல்லாருக்கும் என்ன கொடுத்து வச்சிருக்கிறாராம், வரங்களை கொடுத்திருக்கிறார், அருள் கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார், ஊழியம் கொடுத்திருக்கிறார், வேலை கொடுத்திருக்கிறார். இதை விசாரிக்க வருவார், கொடுத்த வேலையை செய்தியா இல்லையா, கொடுத்த வரத்தை பாவித்தாயா இல்லையா, கொடுத்த வாய்ப்புகளை நீ சந்தேகத்தை பயன்படுத்தினியா இல்லையா, உனக்கு நீடித்த ஆயுளை கொடுத்த அதை பயன்படுத்தினியா இல்லையா, கொடுத்த பணத்தை நீ பயன்படுத்தினியா இல்லையா, கொடுத்த நல்ல சுகத்தை தேக ஆரோக்கியத்தை வரத்தை நீ பயன்படுத்தினியா இல்லையா, என்ன செய்த, இதை கேட்க வருவார், இதை விசாரிக்க வருவார். படுத்து தூங்கினியான், உன்னுடைய வயத்தை மட்டுமே நிரப்பிட்டியான், மற்றவன் வயத்தை நிரப்ப இல்லையா, நீ மட்டும் உடுத்து கொண்டு சோக்கடிச்சியா, மற்றவனை உடுத்து வைக்கணுமே, அந்த எண்ணம் உனக்கு இருந்ததா, எங்க போச்சு உனக்கு அந்த எண்ணம். நற்கிரியைகள் செய்ய வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இதை கேட்கிறவங்க கேட்டுக்கொள்ளுங்க எல்லாருமாய், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா வாழ்ந்துட்டு அல்லேலூயா ரெண்டு கோஷம் போட்டுட்டு ஏதோ கோயிலுக்கு வந்தாச்சு கும்பிட்டாச்சு அதை நட்டு செய்தாச்சு வீட்டை போறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் இட் டூ குட் திங்ஸ், நன்மை செய்ய வேணும். ஒரு நாளாவது நன்மை செய்யாமல் அந்த நாளை நீங்க கடக்க கூடாது, நற்கிரியை செய்யும்படியாக. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை நற்கிரியை செய்யும்படியாக இதுகளை விசாரிக்க வந்த, என்ன குட் வர்க் செய்திருக்கிறார். 9 மாதங்கள் ஆயிற்று, இந்த புது மாதம், இந்த 9 மாதத்தில் என்ன நன்மைகள் செய்யப்பட்டிருக்கு, யாருக்கு என்ன நன்மை செய்வீங்க, என்ன செய்வீங்க, என்ன செய்தீங்க, ஒரு ஒன்று சொல்லுங்க. செய்திருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்ல இல்லை, நான் கேட்குற கேள்வி. ஏழைகளுக்கு போஷித்தீங்களா, இந்த கொரோனா வியாதி வந்து எத்தனை பேர் சாப்பிடாம கொள்ளாமல் ஏதாவது உடைய காதுக்குள்ள ஒரு மனம் வந்ததா, யாருக்காவது அனுப்பி எங்கேயாவது எனக்கு சாப்பாடு கொடுப்பா. எத்தனை பேர் ஏழை எளியவர்கள் எல்லாம் கூட நாடுகளில் எங்கட நாடுகளில் வேலை அந்த அங்கே இந்த லாக்டவுனால் தற்கொலைகள் அதெல்லாம் நடந்து கொண்டு போகுது, இவங்களை ஏதாவது கொஞ்சம் பேராக சாப்பிட்டுட்டுமே என்ற பேரில் இருக்கிறதுலேருந்து ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது, அல்லது சபையில் யாராவது ஒருவனுக்கு ஏதாவது நடந்திருக்கா, அல்ல உங்களோட ஊழியக்காரனுடைய தேவையில் சந்திக்கப்பட்டிருக்கா, என்ன செய்வோம் நாங்கள். ஆண்டவரே உலகம் முழுக்க பட்டினி போக ஜெபிப்போம், ஆண்டவரே ஜெபிப்போம், நல்லா முக்கிய முக்கிய இந்த யாக்கும் சொல்கிற மடையங்களை முட்டாள்களை என்று அவன் ஒரு வாரம் உங்களுக்கு குளிரில் நடுங்கிக் கொண்டு உங்களுக்கு போர்வைக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு நல்ல ஒரு கம்பளி போர்வை கிடைக்க,
என்ன ஹாய் நம்ம எது கடை சாப்பாடு கடை நல்ல நல்ல ஒரு ஜாக்கெட் கிட்ட கிடைக்க நாங்கள் ஜபிக்கிறோம். டே உனக்கு ரெண்டு ஜாக்கெட் வைக்கிறோம், ஒட்ட கொடு அவனுக்கு. இவ்வளோ பணத்தை வச்சுக்கொண்டு உனக்கு உலகம் முழுக்க தண்ணி 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 பஞ்சம் போக ஜபிக்கிறியா? கொஞ்சம் காசு அனுப்பு அந்த ஆர்கனைசேஷனுக்கு தண்ணி பஞ்சத்துக்கு போக. அதை வச்சுக்கொண்டு பெட்டியில் புட்டி வச்சு என்ன செய்ய போகிற? சிந்திச்சு பாருங்க. நச்சிரியை செய்யணும். இதுக்கு சபை 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 சபையை விடு, சபைக்கு செய்ய வேண்டிய நீங்கள் செய்யத்தான் போகணும். ராயனுக்குரியதை ராயனுக்கும் மற்றது தேவனுக்குரிய தேவனும் கொடுங்க. அந்தபடியாக தான் சபைக்கு இது செய்ய வேண்டிய கடமை இருக்குது. மற்றபடி இது சபை செய்யணும், நீ தான் செய், நீ தேடிப்போ. ஆண்டவர்கள் ஆண்டவரே இந்த நாளை நான் சும்மா கழிக்கக்கூடாது, நான் நன்மை செய்யணும். என்ன செய்ய போகணும்? நன்மை யாருக்காவது எடுத்து சுகமாக இருக்கிறீங்களான்னு ஒரு அன்பான வார்த்தை கேட்டாலே ஒரு நன்மை தானே. யாருக்காவது நான் ஜபிக்க வேணுமாண்டவர், யாருடைய வீட்டையாவது போயிட்டு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவோம், யாருக்காவது ஏதாவது இருந்தால் என்னை நடத்துங்க என்று அப்படிப்பட்ட ஒரு ஜபமாவது ஜபிச்சிருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஜபம் இந்த 9 மாதத்துக்குள்ள நடந்திருக்குதா? நான் வீணா என்ற நாளை கழிக்கக்கூடாது, நான் நற்கிரியை செய்ய வேண்டும். அது சின்னனோ பெருசோ என்னுடைய திராணி கேட்டபடி செய்ய வேண்டும் ஆண்டவரே. என்னை நடத்தும் என்று தாகத்தோடு பாரத்தோடு ஜபிச்சிருந்தா நான் கர்த்தருக்குள் ஆஸ்வதிப்படுறாங்க. நீ செய்திருந்தா கர்த்தருனை ஆஸ்வதிப்படுறாங்க. செய்யுங்க தொடர்ந்து. இதை விசாரிக்க அவனவனுக்கு தக்க பலன் வருகிறான். அடுத்தது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் பாருங்கள். பவுல் அடிகள் சொல்லும் பொழுது 10 வசனத்தில் அதே அதிகாரம் 3:10 எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அவனவன் அவனவன் அவன் என்ன செய்கிறான் இல்ல, நீ என்ன செய்கிறான் பார். அந்த சபை என்ன செய்கிறான்? கத்தோலிக்க சபை என்ன செய்யுது? இந்த லூத்தர சபை என்ன செய்யுது? அந்த சபை என்ன செய்யுது? அதை நீ பார்க்காத, நீ பாருன்ன. அவனவன் நீ என்ன கட்டுற, நீ என்ன கட்டுற, நீ இடிக்கிறியா கட்டுறையா என்ன செய்யற நீ பார். அதை அவர் பார்த்துக் கொள்ளுவார், அவர் விசாரித்துக் கொள்ளுவார். இன்றைக்கு நமக்கு அது இல்லை. அவன் புல அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த சபை இந்த சபை, உனக்கே அந்த வேலையை அவன் கட்ட அவன் தன் வேலையை பார்க்கட்டும், நீ உண்ட வேலையை பார். அவன் அவன் தன் வேலையை பார்த்தீங்களா, நீ உண்ட வேலையை பார். உனக்கு என்ன அறிவு கொடுத்துருக்கிறார், பைபிளை வெளிச்சம் கொடுத்துருக்கிறாரா? அதுக்கு உண்மையாக நடந்து நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய். மற்றவன் வேலையில் தலை போடாது, மற்றவன் அதுக்கு அர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். எனக்கு அந்த வேலை இல்லை, நான் என்ற வேலையை நான் செய்வேன். நான் அஸ்திவாரம் போடுற வேலை தான் போட்டுட்டேன். நீ கட்டுறதா இருந்தால் யோசித்து கட்டு, பார்த்து கட்டு. உன்னை சோதித்து பாரு, என்ன கட்டுறாயன்ட்டு. அவன் என்ன கட்டுறான் இல்லை, நீ என்ன கட்டுறாயன்ட்டு பார். நீ என்ன சொல்லுகிறாய் என்று பார். நீ எப்படி வாழுகிறாய் என்று பார். அவனை பார்த்து கொண்டிருக்காது. அந்த சபைக்காரனையும் இந்த சபைக்காரனையும் அந்த குடும்பத்தனை இவனையும் குடும்பத்தை ஐயோ இதில் பார்த்து கொண்டு காலத்தை கழிக்காமல் நீ உன்னப்பார். அவனவன் இது பவுலுக்கு ஒரு பிடிச்ச சொல். எனவேதான் ஜபிக்கவன் எப்படி நான் எப்படி ஜபித்து இருக்கிறேன், எப்படி ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், என்னுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு. அவனவன் தன்னை யோசிச்சு பயன கற்ற உண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை. நான் எப்படி ஜபம் பண்ணுகிறேன், நான் எப்படி உபவாசிக்கிறேன், நான் எப்படி நற்கிரியை செய்கிறேன், நான் எப்படி அப்படி இருக்கிறேன் என்று உன்னை நீயே சோதித்து பார், உன்னப்பார். அவன் இருக்கட்டும், பாஸ்டர் என்ன செய்கிறான்னு பார்க்காத, அது அவருக்கு. நீ என்ன செய்கிறான்னு பார். ஊழியக்காரர் என்ன செய்ய நீ பார். நீ கட்டுறது சரியான்னு உன்னை பார். இதுதான் நண்பானவர்களே, பயமுண்டாம் வசனத்தில் பாருங்க. அவனவனுடைய வேலைப்பாடு பார்த்தீங்களா, இந்த அவனவன் வருது. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதுக்கு வாரர் அக்கினி பரிசோதிக்கும். அக்னி என்றால் அவற்ற கண்கள் பரிசோதிக்க, ஊடுருவி பார்ப்பார், மறைக்க இல்லாது. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றும் மறைக்க இல்ல. அக்னி ஜுவாலை போன்ற கண்கள், அப்படி பார்த்தோடனே விளங்க அங்கே ஒன்றுமே சொல்ல இல்லாது. இங்கே சொல்லலாம், நான் அதுக்காத்தான் இல்லை இது காத்தான் அப்படி போன. அவர்கிட்ட அங்கே ஒன்று விளையாட்டில் பார்த்தோடனே பிடிப்பார், தெரியும் எல்லாம் வெளியரங்கமும். பாருங்க சொல்றார், அவன் அவனுடைய வேலைப்பாடு வழியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். நீ என்ன செய்திருக்கிற விளங்கணும்? இத்தனை வருஷமா இந்த இடத்துல கூடி வந்து உன்னுடைய ஆலயத்தில் எந்த பட்டணமோ எந்த பட்டியோ தொட்டியோ எங்கே இருக்கு தான் பரவாயில்லை, யார்கிட்ட விசாரிப்பார் என்ன நடந்திருக்குது.
என்ன செய்திருக்கிறாய், எப்படி வாழ்ந்திருக்கிறாய், என்ன நினைவோட வந்திருக்கிறாய், என்ன நோக்கில் இதை செய்திருக்கிறாய் என்றெல்லாம் வழியாக்குவார். எல்லாம் பொசி கேட்டுப்பார் சாம்பலா. சில இதில் ஒன்று ரெண்டு தான் மிஞ்சும், ஒன்று ரெண்டு தான் மிஞ்சும். இது மிக ஜாக்கிரதை பாருங்கள். எனவே தான் அவர் சொல்ற அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன் மேல் ஒன்று அக்கினி பரிசோதிக்கு. நீங்களாம் எப்படியெல்லாம் வேலை செய்கிறீங்கன்னு ஆண்டு பார்ப்பார். நான் எல்லாம் எப்படி வேலை செய்யிருக்கேன், நீ எல்லாம் எந்த எப்படி வேலை செய்யிருக்கிறேன், நீ எல்லாம் எப்படி வந்திருக்க வந்து போயிருக்கிறீங்க, எப்படி கொடுத்துருக்கிறாய் போயிருக்க எல்லாம் பார்ப்பார். ஒன்றுமே நத்திங் என்று சொன்னால் எப்படி இருக்கும், ஒன்றுமில்லை என்றும் இவ்வளோ வெக்க கடை இருக்கு. நோ, நான் நிறுத்து பார்த்த உன்னுடைய தேர்னதா இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ஐயோ ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்தில் அற்புதம் செய்தோம், உம்முடைய நாமத்தில் அங்கோடணும் இங்கோடணும் எனக்கு தெரியாது. அப்படி யாருக்கு செய்த, எவருக்கு செய்த, ஜாக்கிரதை என்பவர். எனவேதான் பாருங்கள், 1 கொரிந்தியர் 4:5 அவர் சொல்லுகிறார் பாருங்கள். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். கர்த்தர் மட்டும் நியாயம் தீர்த்து, யாரை நியாயம் தீர்த்து ஜட்ஜ் பண்ணி அவன் இப்படி போயிடாத போகாத, காலத்துக்கு முன்னே கர்த்தருடைய காலம் வரும், நேரம் வரும். அப்ப அவர் ஓபன் பண்ணி விட்டுருவார். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாம் வந்திருப்பார். உன்னை நீயே பார். அப்படி ஓபன் பண்ணினார் என்றால் நம்முடைய இருதயத்தை நம்மளே பார்க்க முடியாது. அச்சோ, ஆண்டவரே எனக்கு வெளிச்சத்துக்கு வர முடியாது, நான் இருளுக்குள்ளே இருப்பேன் என்று நாங்களே தெரிவு செய்து கொண்டு போயிடுவோம். அப்படி இருக்குமான ஆண்டர் பிடிச்சி யாரையுமே போடா, பாதாளத்துக்கு நரகத்துக்கு போடான்னு தள்ளவே மாட்டார். அவருக்கு அந்த வேலையே இல்லை, அவர் அன்புள்ள தெய்வம். அப்படி யாராவது நரகத்துக்கு பாதாளத்துக்கு இப்படி போவான் என்று சொன்னால் அவனா தான் முடிவெடுப்பான். ஏனென்ற அவனால் அந்த லைட்டுக்கு முன்னுக்கு, மகிமையான பிரகாசத்து முன்னுக்கு அப்படியே ஓப்பன் பண்ண உடனே அவனாலே தன்னை பார்க்க முடியாது, சகிக்க முடியாது. ஐயோ வேண்டாம், இந்த லைட் எனக்கு வேண்டாம், எனக்கு இருளே போதும் என்று இருளை நோக்கி ஓடி விடுவான். அதுதான் கடைசி நியாய தீர்ப்பு நடக்கும். சரி போண்டு, நீயா தெரிந்து கொண்டா போண்டு. எனவேதான் ஆண்டவரே அதை சொல்லி வைத்திருக்கிறார். ஏன் என்னிடத்துல வர விருப்பம் இல்லையாம், அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புறதே அதுக்கு காரணம். ஆக்கின தீர்ப்பு லைட்டை பார்க்கலும் இருட்டை விரும்புகிறாங்க. அப்போ இருட்டுக்குள்ளே போ, இதான் ஆண்டவருடைய தீர்ப்பு. பார்த்தீர்களா, காலத்துக்கு முன்னுக்கு தீர்ப்பு செய்யாத அந்த சபை, அவன் இவன் அவன் அந்த அதை கும்பிட்றான், இவன் இதை கும்பிட்றான், அது அதை வச்சிருக்கிறான், இதை வச்சிருக்கிறான்னு இந்த சபைகளை பார்க்காம அவனவன் தான் கட்டும். நீங்கள் கட்டுவதை என்ன கட்டுறீர்கள் என்பதை பாருங்கள். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய, நாம் செய்ய வேண்டிய புத்தளித்தனம். அது கர்த்தர் பார்த்து கொண்டுவார். அது அவற்ற வேலை. உனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் நீர் நாம் வாழவும். நீ என்ன கட்டுறேன்டா பாப்பார், அவன் என்ன கட்டினான் அது தவிர நீ என்ன கட்டினாய் உன்னத்தை நான் பார்ப்பேன். அதனால என கருமையானவர்களே, எனவே தான் பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:10 அவர் சொல்லுகிறார் பாருங்கள். பாருங்கள், இந்த பவுலுக்கு பிடிச்ச வார்த்தை அவனவன் அவனவன். 2 கொரிந்தியர் 5:10, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பார்த்தீங்களா, எனவேதான் சரீரத்திலே அவனவன், நான் செய்ததுக்கு நான் தான், என் மகன் அல்ல, நான் செய்ததுக்கு யாருமே வக்காலத்து வாங்கல, ஒருவரும் வாங்கல, நான் செய்ததுக்கு நான் தான் ஃபேஸ் பண்ணியே ஆக வேண்டும் என்ற வேலைக்கு, உன்னுடைய வேலைக்கு நீ தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும், பதில் சொல்லியே ஆக வேண்டும். சரி, அப்போ நாம் எல்லாரும் ஒருவர் கூட தப்பே இல்லாது எல்லா மக்களும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனம், அவருடைய நீதி நடத்த சிங்கத்து முன்பாக வெளிப்பட வேண்டும். பா எல்லாம் பா, எல்லாரும் நீ என்ன செய்த, என்ன வந்த, கொடுத்த நேரம் என்ன, கொடுத்த ஆயுள் என்ன, கொடுத்த தாளந்த எங்க, வரம் எங்க, குடும்பம் எங்க, பிள்ளை எங்க, எங்க உண்ட பிள்ளை, எங்க உண்ட மகன், எங்க கொண்டு வா. இல்லை அவன் அது யூரோப், யூரோப் கலாச்சாரத்துக்குள்ளே போயிட்டு சொல்ல முடியும், யூரோப் கலாச்சாரம் கொண்டு வாங்க மகன், இது ஐரோப், இங்கே சொல்லலாம் இது ஐரோப்பா என்ற மகன் சபைக்கு வருவார், வரமாட்டார், நிற்பார், விரும்பினா வருவார், போவார் என்ற அது யூரோப்.
ஆண்டவர் உனக்கு யூரோப்பெல்லாம் கதை இல்லை ஜவான். அப்படி யூரோப்புக்கே போகணும், அங்கே இருக்குது பாதாளம் ஒன்று இருக்கு, நரகத்தில் இருக்கு ஒரு யூரோப், அங்கே போகணும். அதனால் பிள்ளை எங்கே, அவன் எங்கே, எங்கே உன் குடும்பம் எங்கே? நல்ல வாய்ப்பு கொடுத்த உனக்கு, பணம் என்ன செய்த, எதற்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன், சத்தியத்தை அறிவித்தேன், என்ன செய்த? கர்த்தர் வருகிறார் அன்பானவர்களே. நான் ஏன் இதை நான் சொல்லுகிறேன்னா, நான் ஒரு சில சபைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். போன மாதம் என்ன நாள், 22 செவ்வாய்க்கிழமை உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பான காரியம் நடந்தது. இந்த செய்தி உங்களை எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது, நான் மீண்டும் இதை பதிவு செய்கிறேன். என்னென்று சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதியுடைய தலைமையில் 2 இஸ்லாம் நாடுகள் இஸ்ரவேலோடு கைகுலுக்கி ஒப்பந்தம் வெளியிருக்கிறார்கள். யார்? எமிரேட்ஸ் ஒன்று, பாரி. இது எல்லாருக்கும் ஆச்சரியம். இஸ்லாம் நாடுகள் திரும்ப யூதர்களை தங்களோட சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் கைகுலுக்கி ஆப்ரஹாமின் ஒப்பந்தம், கவர்னமெண்ட் ஆஃப் ஆப்ரஹாம் என்ற பேரில் ஒப்பந்தமாயிருக்கு. ஏற்கனவே 2 நாடுகள் எத்தனை வருஷத்து சில வருஷத்துக்கு முன்பாக கையெழுத்து வச்சு ஒப்புரவாயிருக்கிறார்கள். அது யார்? எகிப்த், யோர்டான். 4 நாடுகள் இப்பொழுது அவர்களோடு நட்புறவு. இப்பொழுது இன்னும் 6 நாடுகள் வெயிட்டிங் லிஸ்ட் இஸ்ரேலோடு கை கொடுக்கிறதுக்கு. டோட்டல் 10 நாடுகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 10 ராஜாக்கள் வருவார்கள். அதிலிருந்து ஒருவர் எழும்புவான் அந்தி கிறிஸ்து. நான் நம்பியில ரோம் போப் போப் தான் அந்தி கிறிஸ்தார நம்பியிலாம். சும்மா இருக்கிற மனுஷன், நல்ல மனுஷன். இந்த ஐரோப்பிய நாடு, நாங்கள் நினைச்சோம் ஐரோப்பிய நாடுகள் 10 நாடுகள் சேர்ந்து கொண்டு வரும் என்று. இது இல்லை, ராஜாக்கள் என்ற அவங்க தான் கிங்ஸ். அங்கே தான் கிங்ஸ் இருக்குது, இங்கே யார் ராஜா இருக்கு? அங்கே தான் கிங்ஸ் இருக்குது. 10 மன்னர்கள் இஸ்ரேலோட கைகுலுக்கி ஒப்பந்தம் வச்சு இருக்கிறார்கள். 6 நாடு. சவுதி அரேபியா சட்டத்தை தளர்த்தி இருக்கிறார்கள். என்ன தெரியுமா? தங்களோட வான்வெளிக்கு மேலாக எந்த ஒரு விமானமும் இஸ்ரேலுக்கு போகக்கூடாது, இஸ்ரேல் இருந்த விமானமும் மற்ற நாடுகளும் போகக்கூடாது. அவ்வளோ பகையாக இருந்தது, இப்பொழுது வான்வெளியை திறந்து விட்டார்கள், போகலாம் வரலாம். இதெல்லாம் இந்த வருகைக்கு அடையாளமாக சைன் எல்லாம் திசை திருப்பி சீன் மாறிக்கொண்டிருக்கு. நாங்களும் ஆட்டக்காணையில் மாட்டக்காணையில்னு கொண்டு அங்கே திரிஞ்சு கொண்டிருக்கிறோம். இங்கே சீன் எல்லாம் மாறிக்கொண்டிருக்குது. ஆண்டவர் தன்ற வருகையில் இப்போ ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். இது சபையில் அடிபட்டு கொண்டிருக்கு. நீ ஆடுனது சரியா, நீ ஓடுனது சரியா, பாடுறது சரியான்னு கொண்டு இவன் இருக்கிறான். அவர் இப்போ சீன் மாற்றி இப்போ அந்தி கிறிஸ்து வர்றதுக்குள்ளே கிட்டத்துக்கு வந்துட்டு இருந்த 10 ராஜாக்களும் ஒருவன் எழும்புவான். அதுதான் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம். நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் நான் இந்த பிரசங்கத்தை வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகி இன்னும் இன்றையோ நாளோ நம்முடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் இருக்கு. அப்படி இருந்துக்கும் என்றால் நட்கிரியை செய்ய நேரம் இல்லாமல் போயிடும். பிறகு அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் நோ, முடிந்தால் முடிந்தது தான். அதுக்கிடையில் ஏதாவது செய்ய முடியுமானால் நட்கிரிகளை செய்யுங்க. தீத்து 2:14 வாசித்து பாருங்கள். நிருபம் முழுக்க இதுதான் எழுதப்பட்டிருக்கு, நட்கிரியை செய்யுங்க. டூ குட் திங்ஸ். விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், முடியாதவர்கள், ஏழைகள், உங்கள் கண் முன்னுக்கு இருக்கிறவர்கள், கண் காணாதவர்கள், வாசிங்க. தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்கு பக்தி வைராக்கியம் உனக்கு தேவை? நற்கிரியை செய்ய, அதுக்கு செய்வான். என்ன சொன்னால் நான் தொடர்ந்து செய்வேன். நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். தொய்ந்து போன ஆத்துமாக்களை கொண்டு போய் நான் உற்சாகப்படுத்துவேன். நான் ஜெபிப்பேன். எல்லாரோடையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். அறிவினர்களுக்கு நான் போதிப்பேன். பைபிள் ஸ்டடி கொடுப்பேன். உற்சாகப்படுத்துவேன். தைரியப்படுத்துவேன். ஏழைகளுக்கு நான் கொடுப்பேன். திக்கற்ற பிள்ளைகளை விசாரிப்பேன். வேத வாக்கியம் சொல்லுகிறது என்ன? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே விசாரித்து இந்த உலகத்தால் கரைபடாமல் இருக்கிற பக்தியே தேவனுக்கு முன்பாக சுத்தமான தேவ பக்தியாக இருக்கு.
விசாரிக்கிறேன் டைத்த சோமா இருக்கிறீங்களா? ஆ டை கத்த ஜபி போயிட்டு வாங்க. அதான் விசாரிக்கிறது. உதவி செய், நீட்டு கை கொடு, அள்ளி கொடு. இதில் என்ன வர போது பொதுக்கி வைக்கிறதால கொடு. ஆண்டவர் சபை சபையில் வந்து சபையை விடு, நீ போய் கொடு, தேடிப்பார். இதுக்கு நிறைய பேர் கையேந்தி கொண்டிருக்கிறார். என்கிட்ட வரும் டெலிஃபோனை திருப்பார், உன்னை போட்டு காட்டுவாங்க படம். ஏழைகள் இதை கெஞ்சி நன்றி ஐயா, சாப்பிட வழியில் இலங்கைக்கு அனுப்புறவங்களுக்கு தெரியாது. இங்கே ஒரு சகோதரி கொடுக்குறது அனுப்புகிறோம், அதில் வாங்கி கொண்டு பல்லும் இல்லை ஒன்றும் இல்லை, கூணி குறுகி, ஐயா சாப்பிட வழியில் என்ற மகனை நான் விட்டுட்டு போயிட்டான், நான் தனிமையிலேருந்து எனக்கு இப்படி சாப்பாட்டை பாசி தந்தீங்களே ஐயா, உங்களுக்கு நல்லா இருப்பீங்க ஐயா, உங்கள் மக்கள் நல்லா இருப்பீங்க. கண் கலங்கும் தெய்வத்தப்பார் ஏழைகளிட முகத்தில், கடவுளப்பார். எத்தனை லிஸ்ட் நான் போட, ஒரு கொஞ்சம் காசில் கொஞ்சம் பேருக்கு செய்கிறேன். தேடிப்பார் ஏழைகளை கெஞ்சிட்டார்கள், பார்க்கவே சாப்பிடலாம் அவருக்கு. இதோடைய சாப்பாடு வந்தோடனே அந்த முகங்கள் தான் வருகுது. அதனால் ஏழைகளுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு சாப்பிட்டு பழகுங்க. யாராவது திக்கெட்டவனுக்கு உதவி செய்து போட்டு ஏழைகளை கொடுத்து போட்டு செய்யுங்க. உங்களோட காசு பணத்தில் நச்சிரியை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. நன்றி சொல்லுகிறார்களோ இல்லையோ நோ ப்ராப்ளம், வைராக்கியம் நான் விட மாட்டேன். அதுதான் பக்தி வைராக்கியம். எனக்கு நன்றி செலுத்த இல்லையா, இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன் என்று இருப்பாங்க. அது இல்லை, நான் செய்வேன், நீ என்ன சொன்னாலும் செய்வேன், நான் கொடுப்பேன் என்றதான் பக்தி வரேற்றம் உள்ளதுமாக இருக்கும்படியா நம்மை சுத்திகரித்தாராம். ரட்சிக்கப்பட்ட நோக்கமே என்னவாம், நக்கிரியை செய்யும்படியா. ரட்சிப்போட அப்படி அல்லேலூயா சொல்லிக் கொண்டிருக்கிறது. சிலர் இருக்கிறார்கள், தாங்கள் உண்டு, தங்களோட வீடு உண்டு, தங்களுக்குள்ளே சாப்பிட்டு, தங்களுக்குள்ளே இருந்து, தங்களுக்குள்ளே அப்படியே சாப்பிட்டு, மாங்குட்டை போட்டு அதையும் முளைக்க பண்ணி அது அந்த பழத்தையும் திண்டு அதுலேயும் கொட்டை போட்டு இருக்கிற வீடுகள் இருக்கு சிலாக்கள். இது இது எல்லாம் சரி வர அப்படி இல்லாது ஆக்களுக்கு கொடுக்க வேணும். பாருங்க, இதைத்தான் ஆண்டவர் மிக வலியுறுத்தி சொல்லுகிறார். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12:22-12 ஆண்டவர் என்ன சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 அவர் சும்மா சொல்லல, ஆண்டவர் தாண்ட சும்மா வரையில பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்து துளையட்டும் போ, அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அவனும் துளைஞ்சு போ, துளை செய்து துளை போ, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவன் இந்த அவனவன் செய்த வேலைக்கு இந்த வருகிறது. இன்றைக்கு நீங்க என்னென்ன பலன் செய்ய போறீங்களோ தெரியாது, இதுக்கெல்லாம் பலன் வரப்போகுது. இதெல்லாம் கொண்டு போறார். இன்றைக்கு என்னென்ன செய்ய போறீங்களோ தெரியாது, எத்தனை பேர் முறைக்க போறீங்களோ தெரியாது, எத்தனை பேர் இடிக்க பாக்ஸிங் அடிக்க போறீங்களோ தெரியாது, எத்தனை பேர் கட்டி பிடிக்க போறீங்களோ தெரியாது, எத்தனை பேருக்கு அப்படி ஜெயிக்க போறீங்க தெரியாது. எல்லாம் வரப்போதெல்லாம் ஜவான், யார் யார் எப்படி பார்த்துங்களோ தெரியாது, எல்லாம் வரப்போதெல்லாம் கொண்டு வரோம். என்ன மாதிரி நடந்து கொண்டு எல்லாம் வரப்போகுது. இந்த அவன் அவனுக்கு கிரியை தக்க பல இன்றைக்கு இந்த வரப்பு, இன்றைக்கு ரெக்கார்டட் ஆக போகுது, இன்றைக்கு பதிவு பர்லோகத்தில் ரெக்கார்டிங் கேமரா பிடிச்சு கொண்டிருக்கு கேமரா. அப்போ இவ்வளோ பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் இந்த கிறிஸ்தவர்களாகி நாம் யோ இந்த பலன் எல்லாருக்கு முன்னுக்கும் ஆண்டவனை போர்ந்து கொடுக்கும் பொழுது எவ்வளோ உனக்கு கனம் உண்டாகும், இவ்வளோ மதிப்பு உண்டாகும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தாய் தா அநேகத்துக்கு அதிகாரியார் இவ்வளோ பாராட்ட போகிறார். இதெல்லாம் கேட்க ஆசைப்படுறது இல்லையா? ஆண்டோன்ற வாயால் நான் ஒரு போழ்ச்சி வாங்கணும் பண்ணு. ஈவனிங் என்னட்டே போழ்ச்சி வாங்க ஆசைப்படுவீங்க, நான் வெரி குட்டா பாச சொல்லிட்டேன். ஓகே, இதை விட பெரிய மெய்ப்பன் சொல்லும் பொழுது எப்படி இருக்கும், பிரதான மெய்ப்பன் சொல்லும் பொழுது எப்படி இருக்கும், என்ன கடைந்திர நல்லா பாடுறேன்னு சொல்கிற பொழுது சந்தோஷம், அப்போ அவர் சொல்லும் பொழுது எப்படி இருக்கும், இவ்வளோ மகிழ்ச்சி அடையும். சுத்திச்சு பாருங்கள். எனவே தான் கருமையான கர்த்தர்களை சீக்கிரமாக நாங்கள் நினைவுக்குள்ள வருவோம். பாருங்கள், Mark 9:2 இந்த இதை பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்கள், ஆண்டவருடைய இது பாருங்கள் பாருங்கள். Mark 9:2 இன்னொரு சம்பவம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இதைத்தான் பார்த்தீங்களா, இந்த சம்பவம் முடிஞ்சு வாகனம் வருவேன் சொன்ன பிறகு அடுத்த வழிபாடு கிடைக்கிற சீடர்களுக்கு வாங்க ஒரு மலைக்கு உச்சிக்கு போவோம் என்று கூட்டி 6 நாளைக்கு பின்பு இயேசு என்ன செய்தார், தன்னுடைய 3 சீடர்களை கூட்டிக் கொண்டு, சீடரில் 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி கொண்டு மலை உச்சிக்கு போய் தன்னை காண்பித்தார், மகிமையை காண்பித்த பார் மர்வமானார். இதை
லூக்கான்னு சொல்லி இருக்கிறார். லூக்கா 9:28 வாசிங்க. லூக்கா 9:28 லூக்கா என்ன சொன்னார்? இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய மாறிட்டருடைய வஸ்திரம் பட்மையா பிரகாசித்து. ஓகே, அப்ப சரியா கணக்கு பார்க்கிற மத்தேயும், மத்தையோட வேலை என்ன? என்ன வேலை பார்க்கிறவர்? என்ன வேலை? தோட்டம் கொத்துறது, காசுன்ற வேலை. இப்போ சரியாக கணக்கு பார்த்து எடுப்பார். அந்த கணக்கு பார்த்து மற்ற எழுதுறார், 6 நாளைக்கு பின்பு இயேசு இப்படி மறுவோம் மலைக்கு போயிட்டு மறுவோமானார் கணக்கு எழுதினவர். மாற்கு பேதுரு சொல்லுகிறார், 6 நாளைக்கு பிறகு இயேசு மலைக்கு மேலும் மறுவோமானார். டாக்டர் அவரும் படித்தவர் தானே. இந்த டாக்டர் வைத்தியன் ஆகியவர் லூக்கா சொல்கிறார், 8 நாளைக்கு பிறகு போய் இயேசு வந்துட்டார். என்னடா இது, ரெண்டு பேர் குழப்பி அடிக்கிறாங்களா? 6 நாளைன்றார் அவர். மற்ற கேட்டால் நான் கணக்கு அக்யூரேட்டாக பார்க்குறேன், அக்யூரேட்டாக கணக்கு பார்க்குறாள், என்கிட்ட 1% கூட மாத்தியில்லாது, 6 நாளைக்கு இப்போ தான் அங்கே நடந்தேன்ட்டு. மாட்டுக்கு பேசுகிறவோ நான் ஆண்டரோடு இருக்கிறாள் தானே, 6 நாள் தான். லூக்கா சொல்லிட்டார், அவர் இல்லை அந்த இடத்துல, அவர் கேட்டு விசாரிச்சு எழுதினார். எனவே கேட்டு விசாரிச்சு எழுதினவர் தான் லூக்கா சுவிசேஷம். லூக்கா ஆண்டரோட சீடன் டைரக்ட் இல்லை. அப்போ இவர் வந்து 8 நாளை கண்டு போயிட்டார். அப்போ பைபிளில் புள்ளையோ இதெல்லாம் கேட்டு உங்களை குழப்பியிருப்பார்களோ, வேத முரண்பாடோ? வேதத்தில் முரண்பாடு இல்லை. காரணம், கடவுளில் முரண்பாடு இல்லை. தேவன் முரண்பாடே இல்லாத பட்சவாதம் அற்றவர், முரண்பாடற்றவர். முரண்பாடு இருக்குமான்னு சொன்னால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. எல்லாம் சரியாக தான் எழுதி வச்சிருக்கு. எப்படியா பாருங்கள், இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்து, எந்த வார்த்தைகளை சொல்லி முடித்து, மேற்கொண்ட பேதுருவை அவர் சொல்லி, மாம்சம் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி, மனுஷகுமாரன் வருவார் மகிமையோடு என்றெல்லாம் சொல்லி முடித்து 8 நாள் என்று சொன்னால், அதில் 2 நாள் பேசாமல் இருந்திருக்கிறார், 6ஆம் நாள் போயிருக்கிறார் மேலும். அதில் 2 நாள் இருக்குது, அந்த வசனத்துக்கு இடையில் 2 டேஸ் இருக்குது. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 6 நாளைக்கு பிறகுன்னு சொன்னோன்னு 2 நாள் அதில் போடவில்லை. இங்கே லூக்கா 8 நாள்னு சொல்லி, இந்த வார்த்தைகளை சொல்லி 8 நாள் என்று சொன்னால், இந்த 2 நாள் அவர் பேசாமல் இருந்திருக்கிறார். அவர்களோடு இருந்து 2 நாள் கழித்து மேலே போயிருக்கிறார். விளங்குதா இப்போ உங்களுக்கு அந்த கேப்பில்? விளங்குதா உங்களுக்கு அந்த கேப்பில்? 2 டேஸ் இருக்குது. அப்படி தான் பைபிள் வாசிக்கணும். இந்த இடத்துல இடவழி இருக்கு. ஒரு சின்ன வசனத்துக்கு இடையில 2000 இடவழி இருக்கும். ஒரு வசனத்துக்கு ஒரு வசனத்துக்கு இடையில 1000 வருஷம் இடவழி இருக்கும். அது போல் அந்த 2 நாள் இருக்குது. அங்கே மேலே போகும் பொழுது யார் யார் போனது பாருங்க, யார் யார் போனது? பேதுரு, யோவான், யாக்கோபு. முக்கியமான ஒருவர் அங்கே இருக்கிறார். யார்? நம்முடைய பேதுரு தான். அவர் தான் நம்முடைய எப்பயும் எல்லாத்துக்கும் கதாநாயகனாக இருப்பார். ஆண்டவர் அவனத்தில் தான் கேட்டார், அதாவது என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்ன உடனே எல்லாரும் அவருன்னு சொல்லி இவர் தான் பாஞ்சு விழுந்தடிச்சேன்னு சொன்னவர். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி ஆண்டோட்ட பாராட்டை பெற்றாச்சு. அதுக்கு பிறகு அவர் சொன்னார், என்ன சொல்லுங்க, இயேசு சொல்ல, நான் இப்போ மூப்பராலும் ஜெருசலேம் போகிறேன், மூப்பராலும் அப்புறம் ஆசாரியராலும் நான் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவில் அறையப்படுவேன், பாடுகள் படுவேன் என்றெல்லாம் சொன்ன பொழுது இதே பேதுரு என்ன சொன்னார் அந்த இடத்துல? என்ன சொன்னார்? வாங்க எடுத்து தனியை கூட்டிக்கிட்டு போய் இதெல்லாம் உமக்கு நடக்காதுன்னு கடிந்து கொண்டு, இப்படியெல்லாம் கதைக்கப்படாது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, உமக்கு கொண்டு நடக்க போகிறது இல்லை என்றெல்லாம் கடிந்து கொண்டவர் இந்த பேதுரு. அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல், இதுக்கு முதல் நல்ல சிந்தனை சிந்திச்ச, இப்போ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் நீ சாத்தான் சொன்னதை சிந்தி சொல்லி கேட்டுக்கொண்டு எனக்கு சொல்றியா, அப்பாலே போன்று சொன்னார் அவரை பார்த்து. இப்போ நீ சாத்தாண்ட ஆளா இருக்கிறான், இப்போ சாத்தாண்ட வாயா இருக்கிறாய், சாத்தவனை ஆட்கொண்டுட்டான் பாத்தியா என்றெல்லாம் சொல்லி போட்டு அந்த அர்த்தத்தில் பேசிட்டு அவர் போயிருக்கிறார். ஆனால் அப்படி துரத்தி விட்டாரா பேதுருவை? துரத்தி விட்டாரா? வா பேதுரு, நீ அப்படி சொன்னாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன், உனக்கு மகிமையான காரியத்தை காட்டுறேன். இதுதான் மன்னிப்பு, இதுதான் மன்னிப்பு.
விரோதமாய் பேசிட்டா, எனக்கு விரோதமாய் பேசிட்டா, எனக்கு அப்படி செய்துட்டா அப்படி செய்யிட்டான்னு சொல்லி போட்டு நீ எந்த பக்கம் வரக்கூடாது, உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன், போ ஜெபம் மாட்டவன் வா என்று 12 பேர்ல இன்னொருவன் இழுத்து கொண்டு போயிருக்கலாம். பீட்டர் வா, உனக்கு தான் நான் யார்கிட்ட காட்டணும் என்று கூட்டி கொண்டு போய் தன்னை காண்பித்தது பேதுரு காண்பித்தார். எப்படி பார்த்தீங்களா, தெய்வீகம் இருக்கிற இடத்துல மன்னிப்பு இருக்கும். இந்த பாடம் படிக்கிறோம், தெய்வீகம் எங்கே இருக்கோ அங்கே மன்னிப்பு இருக்கு. இப்ப பீட்டரை துரத்திருந்தால், நீ சாத்தாண்ட சிந்தனை சிந்திக்கிற பீட்டர், கொஞ்சம் தள்ளினில் நான் வேறு யாரையும் கூட்டிக் கொண்டு போறேன், மத்தேயோ யாரையும் கூட்டிக் கொண்டு போறேன், கூட்டிக் கொண்டு போய் பேதுருவை கைவிட்டிருந்தால் பேதுரு என்ன செய்திருப்பார்? பழையபடி மீன் பிடிக்க போயிருப்பார், பழைய தொழிலுக்கு போயிருப்பார், விட்டு போயிருப்பார். ஆனா அவர் அந்த இடத்துல மன்னிச்சு, நீ வா நீ சொன்னாலும் பரவாயில்ல, உன்னை காட்டுறம்பாண்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் தன் மகிமையை காட்டி அப்படியாக அவன் மன்னிப்பு கொடுத்த உடனே பேதுரு 2 நிருபத்தை எழுதி கொடுத்தார். அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பாடுகள் மரணத்துக்கு பங்குள்ளவரானார். அது மட்டுமல்ல, பெந்தெகோஸ்தே நாள் எழுமி நின்று கர்த்தருக்காக பேசினார். காரணம், இந்த மன்னிப்பு செய்த வேலை. எங்கே மன்னிப்பு இருக்கோ அங்கே தெய்வீகம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். அது குடும்பத்தில் மன்னிக்க வேணும், குடும்பத்தை மன்னிக்கணும், குடும்பத்தில் மன்னிப்பு இருக்கணும், சபையில் மன்னிப்பு இருக்கணும், சமுதாயத்தில் மன்னிப்பு இருக்கணும், விரோதமாய் மன்னிப்பு இருக்கணும். இந்த மன்னிப்பு இல்லாட்டி இன்றைக்கு நீங்களும் இல்லை நானும் இல்லை. என்ற வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு படிப்பிச்சதே மன்னிக்கப்படுவதுதான். முதல்ல என்ற வாழ்க்கையில் என்னுடைய மூத்த சகோதரனை சொந்த இனமே கழுத்தை விட்டு கொண்டது மன்னி. பல காலமாக இருத்தம் மிக முடியாத காரியம், மன்னிக்கத்தான். இரண்டாவது, என்னுடைய சொந்த வீடு வாசலாத்தை மெரித்தது. சிங்கள இனம், நாங்கள் இருந்த இடத்துல மக்கள் சொந்தக்காரர்கள் தெரிஞ்சவர்கள், மன்னி. சபையிலே பல துரோகம், நம்பிக்கை துரோகம், மன்னிச்சுட்டு போ. அண்மையிலும் கூட நம்பிக்கை துரோகம் தான், வீடுகளுக்கு வந்து போட்டு சொத்தவே இல்லாத கதையெல்லாம் கொள்ளி மன்னி 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 என்று எனக்கு ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஸ்டெப் நடத்தும் பொழுதெல்லாம் ஆதியிலிருந்து மன்னிக்கப்பழகு மன்னிக்கப்பழகு மன்னி மன்னி கேட்டால் இந்த வேதனை கண்ணீரோடு நான் சொல்கிறேன். யார் மன்னிக்க மாட்டான், தூற்றுவான், கசப்பான வார்த்தை தூக்கி எறிவான். யூ மஸ்ட் ஃபர்கிவ் தெம் என்று மன்னி. ஒரு முறையா, ரெண்டு முறையா, 7 முறை மன்னிச்சு கொண்டே இரண்டு சொல்லும் பொழுதே எனக்கு கண் கலங்கு துக்கம் வருது. அதனால தான் மன்னிப்பு எங்கே இருக்குதோ அங்கே தான் தெய்வீகம், அந்த இடத்துல தான் இந்த பேதுருவை திரும்ப ரீஸ்டோர் பண்ணிவிட்டார் ஆண்டவர். துரத்தி விடவில்லை, அவர் ஆசீர்வாதமாய் மாறினார். அதுதான் உங்களோட வாழ்க்கையில், கூட மனைவி உங்களுடைய கணவன் செய்தால் டிவோர்ஸ் பண்ணாத, விவாகரத்து பண்ணாத, மன்னி, மன்னிச்சுட்டு போ. உன் பிள்ளைகள் தவறு செய்தால் மன்னிச்சுட்டு போ, உடனே கோர்ட்டுக்கு ஓடாத, அதுக்கு ஓடாத. தவறி விழுந்து விட்டாளா, மாறிவிட்டானா, துரோகம் செய்தானா, மன்னி, ஃபர்கிவ் தெம். அது ஆசீர்வாதமாக உனக்கே அமையும். அது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக இது வரும். பேதுருவை அவர் துரத்திருந்தால் என்ன நடத்திருக்கு பாருங்க. அந்த அதுக்குள்ள அந்த 3 பேரை கூட்டிட்டு போனோம். அந்த 3 பேரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள். இன்றைக்கு அந்த கேள்வி உனக்கு, நீ ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரியவனா? ஆண்டவர் உங்களை நம்பலாமா? நம்பிக்கைக்குரியவர்களா நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கு? ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவனா? அந்த 3 பேரை தான் கூட்டிகிட்டு போனார், மற்ற 9 பேர் இங்கே கீழே நம்பிக்கைக்குரியவர்கள். அதில் ஒரு மன்னிப்பு பெற்றவன் இருக்கிறான், அதில் பேதுரு அங்கே இருக்கிறார். தெய்வீக வல்லமையை பார்க்கிறார்கள். அப்போ நாங்கள் ஒரு 5 கேள்வி நான் உங்களிடத்தில் கேட்குறோம். இந்த 5 கேள்விக்கும் இன்றைக்கு பதில் சொல்லி நாங்கள் ஜெபிப்போவன் பண்ணுவோம். பாருங்க, 5, நாம் ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவர்களா? அந்த 3 கூட்டத்தில் கர்த்தர்களை நம்பலாமா? கர்த்தர் நம்பி நம்ம தம்மை ஒப்பு கொடுக்க முடியுமா? உன்னை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுக்க முடியுமா? உனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தா நீ அதை ஒழுங்காய் செய்வாய், உயிர் போனால் விடாமல் செய்வாய் என்று உங்களுக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்க முடியுமா? உங்களை நம்பி ஒரு வரத்தை கொடுக்க முடியுமா? அல்லது நீ சுயநலத்துக்கு பாவிப்பியா? உன் குடும்பத்தை கட்டுவியா? சபையை கட்டுவியா? உன்னை நம்பலாமா? கட்டுப்பார், உன்னை நம்பி நான் உனக்கு ஒரு குழந்தையை தர முடியுமா? உன்னை நம்பி நான் இவ்வளோ பணத்தை தர முடியுமா? ஜிஸ் மஸ்டிங் ஆண்டவரே, அந்த இன்னர் சர்க்கிளுக்குள்ளே நான் இருக்கவனும், சும்மா சீடன் இல்லை, நான் உமக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கவனும். உங்களோட துக்கத்தை, உங்களுடைய மகிமையை நான் காணவன்,
நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் போட்டி போடணும். நான் ஆண்டவரோடு நெருங்கி பழகணும். சும்மா ஆண்டவரே கத்தாவே கூட்டத்தில் கோவிந்தான்னு சொல்வார்கள். கத்தரே அல்லே முந்தி இப்படி என்ன இப்போ இப்படி என்ற அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லே லூயி ஆண்டல்ல ஆண்டவரோடு. இரண்டாவது பாருங்கள், மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். அந்த பேதுரு மன்னிப்பு பெற்று ஆண்டவரால் அணைக்கப்பட்டு மன்னிப்பு பெறா சும்மா ஆண்டோட்ட பாவத்தை அறிக்கை செய்ய வேணும். ஆண்டவரின் பாவங்களை எனக்கு மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், நான் பாவி, நான் பிளவிட்டிருக்கிறேன், மற்ற மக்களுக்கெல்லாம் துரோகம் செய்திருக்கிறேன், போய் மன்னிப்புகள் மன்னிப்பு கேட்காமல் மன்னிப்பு பெற முடியாது. கேள் மன்னிப்பு சொல்லு, இது பெரிய மகா தவறு. காலில் விழுந்தாவது கையில் விழுந்தா மன்னிப்புகள், மன்னிப்பு பெற்றிருக்கிறோமா? ஆண்டோட்ட மன்னிப்பு பெற்றிருக்கிறோமா? மூன்றாவது, மற்றவர்களுக்கு நாம் மன்னிப்பு கொடுத்துருக்குறோமா? மன்னிக்காத மக்கள் இருக்கிறோமா நம்ம இடத்துல? நாலாவது, வேதத்திலிருந்து அந்த மகிமையான காட்சியை அந்த சீடர்கள் பார்த்தார்களே, அந்த மகிமையை கர்த்தரால் வேதத்தில் தந்திருக்கிறாரே. அந்த பைபிளில் நீ கர்த்தரை பார்க்கிறாயா? மகிமையை வேதம் படிக்கிறாயா? பைபிள் ஸ்டடி செய்கிறாயா? வசனத்தை தனிப்பட்ட முறையில் படிக்கிறீர்களா? கர்த்தரை தேடுகிறீர்களா? கர்த்தர் தென்படுகிறாரா? அவருடைய ராஜரீகம், தெய்வீகம், மனுஷீகம் அங்கே காணப்படுகிறதா? அவருடைய மகிமை நமக்கு தெரியுதா? இல்லாட்டி வெறும் புத்தகமாக இருக்கா? சிந்திச்சுப்பார். அந்த மூன்று பேருக்கும் தன்னை தெய்வீகத்தை காட்டினார். சிந்திப்பார். ஐந்தாவது, அவனவனுக்குரிய கிரியை நட்கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன நட்கிரியை செய்துட்டு? துர்க்கிரியைக்கேற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாது படினால் மனுஷருடைய இருதயம் இருமாப்படைந்திருக்கான் என்ற உடனே ரிசல்ட் வராதபடியால் அதனால் அவன் துர்க்கிரியையே செய்து கொண்டு போகிறான். ஆனால் நாம் அப்படி அல்ல, நட்கிரியை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என கருமையானவர்களே. எனவே இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். என்ன ஆசீர்வாதம்? நட்கிரியை செய்கிற மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் இல்லை, இனிமேல் பண்ணுறேன். ஏதாவது ஒரு நன்மை செய், ஏதாவது நல்ல காரியம் செய். துக்கிரியை செய்யக்கூடாது, மற்றவர்கள் துக்கப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, நோப்படுத்தக்கூடாது, திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது, செய்யக்கூடாது. அதில் துக்கிரியை, ஜஸ்ட் பிளஸ்ஸிங், பிளஸ் பண்ணணும். அவர் நட்கிரியை உதவி செய், பேனை விழுந்தால் எடுத்து கொடு. என்ன ஒற்றை விழுந்துட்டது, என்ன செய்வேன்? பார்த்துக்கிட்டு இருப்பியா? இல்லை, எடுத்துக்கொடு. ஒரு நட்கிரி. வயதானாக்கள் வருகிறார்கள், கதவை திறக்க முடியாது, பிடிக்கும், கதவை திறந்து கொடு. நீங்கள் ஏறுங்க பஸ்ஸில், முதலாவது இடிச்சு பிடிச்சி கொண்டு நான் தான் ஏறு பண்ணிட்டு வராது. முதல் ஏறு ஏறு. இருக்கிற இடம் இல்லையா? வயதானாக்கள் நிற்கிறார்களா? பிள்ளையோடு நிற்கிறார்களா? அவங்கள உட்கார சொல்லும். தெரியாத மாதிரி காதுக்குள்ளே வயரையும் ஓட்டி போட்டு பாட்டு கேட்டுக்கொண்டு தெரியாத மாதிரி இருக்காமல் கொடு. இப்படி செய். இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் செய்வீங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. ஆண்டவர் பார்த்துக்கொண்டிருக்கிறார். இப்படி தான் ஒரு சாட்சி சொன்னார். என்னென்னு சொன்னால் எல்லாரும் பஸ்ஸில் அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருந்தார்களாம். உடனே ஒருவர் வயதான ஒருவர் வந்த பொழுது இவர் டக்குனு கண்டு வாங்க இதில் உட்காருங்கன்னு சொல்லி போட்டு அதில் உட்கார பண்ணிவிட்டு அவர் நின்று கொண்டிருந்தார். அப்புறம் மற்றவர் இறங்கிட்டாரும் பக்கத்தில் உட்கார்ந்தாராம் போயிட்டு. அப்போ அவர் கேட்ட கேள்வி, ஆயு கிறிஸ்டியன் என்று உடனே கேட்டது. அவர் கேட்ட, ஓ உங்களுக்கு எப்படி தெரியும் என்று. அதுதான் நீங்கள் எழுப்பி இடம் கொடுத்தீங்க, மற்ற நிலையில் கொடுப்பாங்களே. நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்க, ஒரு நாள் என்ன கூப்பிட்டு உட்கார் பண்ணல. பார்த்தீங்களா, பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நட்கிரியை செய்வார்கள், உதவி செய்வார்கள், அப்படி செய்வார்கள். உலக மக்களுக்கே தெரியும் அவர்கள் பொல்லாப்பு செய்ய மாட்டார்கள், நன்மை தான் செய்வார்கள் என்று உலகமே தெரியும். ஜஸ்ட் ஒரு ஒன். அதனால் இன்றைக்கு நான் இதோட நிறுத்துகிறேன். எனவே எழுந்து நின்று நாம் ஜபத்தோடு கடந்து செல்வோம். எழுந்து நிற்போம். நாங்கள் இதை தியானத்துக்குள்ளே கடந்து செல்வோம். என கண்பானவர்களே, நம்மை சீர்தூக்கி பார்த்து இந்த நாளிலும் இந்த வார்த்தையை இந்த இடத்தோடு கூட நீங்கள் கேட்ட இடத்தோடு கூட நீங்கள் விடாது பிடிக்கும். நீங்கள் ஆழமாய் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் மகிமை பொருந்தினவராய் வருவார் என்றால் வருவார் தான். கடைசி புத்தகம் முடியும் பொழுதும் கூட
இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய தக்க பலன் என்னோடு கூட வருகிறது, லக்கேஜ் வருகிறது, அவரவருடைய லக்கேஜ் வந்து கொண்டிருக்கு, ஆண்டவரோடு வருகிறது. நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன பேசியிருக்கிறோம், என்ன நடந்திருக்கிறோம், எல்லாம் நியாயத்திற்பு பவுல் சொல்லுகிறார் வெளியரங்கமாகும் நாள் விளங்க பண்ணும் என்று. அது காட்டும், நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப் எப்படிப்பட்டது என்பதை காட்டுவார். அவனவன் கற்றது, அவனவன் என்ன கற்றோம் என்று நிதானிக்க கடவன், பார்க்க கடவன். எனவே நீங்கள் என்ன கற்றோம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன், எப்படி வாழுகிறேன் என்று அவனவன் பார்க்க கடவன், மற்றவன் பார்க்க தேவையில்லை. மற்றமற்ற சபைகளை நோக்கி பார்க்க தேவையில்லை, அது அப்படிப்பட்ட சபை, அவர்கள் அந்த சிலை வைத்திருக்கிறார்கள், இவர் அப்படி போகிறார்கள், அவர்கள் இன்னும் உன்னை அதை பார்க்காது, அவன் அப்படி கட்டட்டும், கத்தர் பார்த்து கொள்ளுவார், நீ கட்டு உன்னுடைய பார்க்க, நீ உன் வாழ்க்கையை கட்டு, நீ அன்பிலே கட்டு, கிறிஸ்துக்குள்ளே கட்டு, வசனத்திலே கட்டு, உன் வாழ்க்கையை வார்த்தையில கட்டு. பேதுருவை குட்டி கொண்டு போனார், அந்த காட்சியை பார்த்தார்கள். ஆண்டவர் மூன்று விதங்களிலே தம்மை வெளிப்படுத்துகிறார், சிருஷ்டி மூலமாக, வேத வார்த்தையினூடாக, கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு வெளிப்படுகிறார். பைபிளில் பார்க்குறோமா ஆண்டவருடைய ராஜரீகம், அவர் எவ்வளோ மகிமை பொருந்தியவர், அவர் கனத்துக்குரியவர். வாயால் பாட்டு பாடுறது சரியா, சிந்தித்துப்பார், என் மகிமையை நான் விக்கிரகத்து கொடேன் என்று. எந்த மண்ணுக்கும் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் செடி கொடிகளுக்கு கொடேன், They are creatures. Creator நோக்கிப்பார், creation அல்ல. ஆனால் மனுஷனோ அதுக்கு கொடுத்து, அதை தாள விழுந்து பணிந்து, அதை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு சுற்றி திரிந்து, அதுக்கு முன்பாக அவன் இவ்வளோலாம் செய்கிறான். உண்டாக்கினவர் எவ்வளவு மனஸ்தாவப்படுவார். ஆனால் கிறிஸ்தவர்கள் நாங்கள் மிதமிக்கி போய்விட்டோமா? நாம் பொருளாசை ஆகிய விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டு அந்த மகிமையை நாம் ஆண்டவருக்கு செலுத்தாமல் சுய மகிமையை தேடி ஓடினால், கிறிஸ்தவர்களே, சுய சபை மகிமை, சுயமற்ற குடும்ப மகிமை, தன்னுடைய மகிமை என்று கிறிஸ்தவர் ஒரு பக்கமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். சிந்திச்சுப்பார், ஆண்டவர் விடுவாரா? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கனம் எங்க? சபையில் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி என்ற வார்த்தையில் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர். என்னை விசுவாசிப்பீர்கள் என்றார். மனுஷரால் வருகிற மகிமை, மனுஷன் புகழ வேண்டும், மனுஷன் பாராட்ட வேண்டும், மனுஷன் உன்னை துதிக்க வேண்டும், மனுஷன் உன்னை பாராட்ட வேண்டும் என்றால் எப்படி நீ ஆண்டருடைய வார்த்தையை விசுவாசிப்பாய்? இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். கடவுளுக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்து, கனப்படுத்து, ரெஸ்பெக்ட் பண்ணு, அப்பதான் அது உண்மையான நீ ரட்சிக்கப்பட்டாய், உண்மையாக தெய்வ பயம் உள்ளவள் என்பதை அறிஞ்சு கொள்ளலாம். வாயால் அல்ல, வாயால மகிமை அல்ல, வாழ்க்கையினாலே. ஜெபிப்போம் அன்பானவர்களே, கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதுவரைக்கும் நீங்கள் இந்த கேட்ட அருளுரையிலே ஏதாவது ஒரு பகுதி உங்களோடு ஒவ்வாமையாக இருந்தால் மனம் திரும்புங்க. கர்த்தர் வருகிறார். இன்றோ நாளையோ இந்த உலகத்தினுடைய கதை முடிய போகுது. அப்பொழுது இவையெல்லாம் எனக்கு தெரியாமல் போயிற்று என்று அங்கலாய் பிற பிரயோசனம் இல்லை. அல்லது திடீரென்று மரணம் நடந்தால், ஐயோ கால நேரம் போயிட்டுதே, சந்தர்ப்பத்தை நழுவ விட்டேன் என்று அழுது பிரயோசனம் இல்லை. எனவே நாம் தாழ்த்துவோம். பிதாவே, இந்த காலை வேளையிலும் இந்த வசனம் கேட்கிறவர்களுக்காக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ் நாட்களை வீண் நாட்களாய் ஆக்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். நீர் கொடுத்த ஆண்டவரே, அருமையான நாட்கள் பொக்கிஷம் போன்ற வைரத்திலும் மேலான ஒவ்வொரு நாளையும் வீணாய் சுய மகிமைக்காக, சுய காரியங்களுக்காக, சுய புகழுக்காக செலவழிக்கிற காலங்கள் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்கென்று வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான், அதுவும் ஒரு மணித்தியாலும் ரெண்டு மணித்தியாலும் தான் ஆண்டவரே. மீதியான நாட்கள் சுய மகிமைக்காகவே நாங்கள் வாழுகிற பொல்லாத மக்களாக இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக. கடந்த 9 மாதங்கள் ஆண்டவர் ஏனோ தானோ ஒன்று வாழ்ந்து கொண்டு காலங்களை உணர்ச்சி போட்டோம், திரும்பி வராது ஆண்டவரே. இனி வரும் நாட்களாவது மாதங்களாவது உம்முடைய சித்தம், நாங்கள் நன்மை செய்கிற மக்களாக, நன்மை செய்கிறவர்களாக, நன்மை செய் நீர் நன்மை செய்து சுற்றி திரிந்தபடி போல நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக நடக்க வாழ உதவி செய். ஒரு சின்ன நன்மையேனும் ஆண்டவரே, சிறிய நன்மையேனும் நாங்கள் செய்யாமல் அந்த நாளை நாங்கள் கடக்கக்கூடாது ஆண்டவரே.
தகப்பனே இந்த யாவருக்கும் உதவி செய்யும். வசனங்கட்டையார் தெளி உண்டு பண்ணும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவளை ஆசிர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமீன். யாராவது ஜெபிக்க போறீங்களா? கர்த்தா ஒரு நிமிஷம் அல்லது ஒன்றரை நிமிஷத்துக்குள்ள ஜெபிங்க. ஆண்டவர் கர்த்தா ஜெபிச்சு கொள்ளுங்க, வசனத்தை வச்சு ஜெபிங்க. கர்த்தருடைய பந்திக்காய் செல்லுவோம். எனவேதான் நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தம் சிந்தி நம்மை சுத்திகரித்தருடைய நோக்கமே நற்கிரியை செய்ய. அதற்குரிய பலனை பலத்தை கர்த்தர் இந்த நாளிலும் இந்த அருட்சாதனங்களூடாக நமக்கு தருவாராக, அருளி செய்வாராக. எனவே ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துவோம். பிதாவே, நீ தந்தமுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி கூறுகிறோம். அவர் மூலமாக எங்களுக்கு கிடைத்த ரட்சிப்புக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை சுயநலமாய் வாழ்வதற்காக அல்ல, நற்கிரியை செய்யும்படியாக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் ரட்சிப்பு நற்கிரிக்கு எதுவாய் அமைய இந்த மாதம் இந்த அருட்சாதனங்களை ஆசிர்வதியும். அப்பமாகிய நம்முடைய சரீரம், இரத்தமாகிய நம்முடைய திராட்சரசமாகிய நம்முடைய இரத்தத்தை ஆசிர்வதித்து இதனூடாக நாங்கள் புதுபெலன் அடைந்து இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்றபடி நாங்கள் நன்மைகளை மட்டும் செய்கிற மக்களாய் நாங்கள் மாறுவோமாக. ஆண்டவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல்கள், சுயநலங்கள் இவற்றிற்காக சில விலை அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவரே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய மரணத்துக்கு நன்றி, பாடுகளுக்கு நன்றி. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்றபடி எங்களை சுகப்படுத்துகிற ஆண்டவருக்கே மகிமை கூறுகிறோம். இவற்றை ஆசீர்வதிப்பீர்களாக. புசித்து குடிக்கும் பொழுது வியாதிகள் நோய்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, மக்கள் ஆரோக்கியம் அடைவார்களாக. இப்படி உடன்படிக்கையை நாங்கள் இந்த நாளிலும் நாங்கள் ஒரு அறிக்கை செய்து நன்றி செலுத்துகிறோம். நீர் உடன்படிக்கையிலே உண்மை உள்ள ஆண்டவர், நாங்கள் தான் உண்மையற்றவர்கள் ஆண்டவர். கடந்த காலத்தில் எங்களுடைய பாவங்கள், வாய்ப்பேச்சுகள், சிந்தனைகள், சுயநலங்கள், சுய மகிமைக்காய் தேடிய நேரங்கள், ஓட்டங்கள், கடமை தவறின காரியங்கள், வாய்ப்பேச்சுகள், சிந்தனையின் பாவங்களை கல்வி அள்ளி சுத்திகரிப்பீராக. உண்மை அறிகிற அறிவிலே வளர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளுக்காய் மன்னிப்புக்கு நன்றி கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு சீடலில் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை வாங்கி புசியுங்கள் என்றார். அந்தபடியே ஒரு பாத்திரத்தையும் எடுத்து அதை ஆசீர்வதித்து சீடலுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி குடியுங்கள், இது அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கை என்றார். எனவே அன்பானவர்களே, புசித்து குடிக்கும் பொழுது இதற்காக நான் ரட்சிக்கப்பட்டேன், எனவே நற்கிரிய செய்யத்துக்கு அதுக்கு தேவை பலன் தேவை, பக்தி வைராக்கியம் தேவை, உற்சாகம் தேவை. ஜபத்தோடு கூட இதிலே பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
மனதிலே சிதறந்தன் பேர்வையிலே சிலுவைதன் தோளதிலே சிதறந்தன் பேர்வையிலே சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார் சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார் நிந்தனை பல சகித்தார் கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டேன் கண்ணில் நீர் பழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டேன் கண்ணில் நீர் பழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இது உங்களுக்காக சிந்தப்படுகிற தம்முடைய இரத்தத்தில் ஆகிய புதிய உடன்படிக்கை தம்மை நினைவு கூறும்படி வாங்கி குடியுங்கள் என்றார் வாங்கி குடியுங்கள் ஜபம் செய்வோம் எல்லாரும் இந்த ஜபத்தை சொல்லுங்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே நீர் ஒருவரே சகல கணத்துக்கும் மகிமைக்கும் புகழுக்கும் சோத்திரத்துக்கும் மாட்சிமைக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் பாத்திரராயிருக்கிறீர் ஆமேன் சபையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்னில் கிருபையாயிருப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னில் இரக்கமாயிருப்பீராக நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கமும் கிருபையும் உங்களோடு மட்டுமல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நாளும் ஆராதனையில் பங்கு கொள்கிற மக்களோடும் கூட இருப்பதாக ஆமேன் எனவே அவர்கள் சோஸ்தர் பாடல் ஒன்றை பாடி ஒளிவு மலைக்கு புறப்பட்டு போனால் என்றபடி ஒரு பல்லவியை பாடி கர்த்தரை நாங்கள் துதிப்போம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை இரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை இரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றுவார் சந்தோஷம் என்னில் பொங்குதே வழி தப்பி நான் திரிந்தேன் பாவ பள்ளி அதை சுமந்தலைந்தேன் வழி தப்பி நான் திரிந்தேன் பாவ பள்ளி அதை சுமந்தலைந்தேன் அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே என்று சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை இரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றுவார் சந்தோஷம் என்னில் பொங்குதே அடுத்ததாக நாங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் பிள்ளைகள் வாருங்கள்
சிறு பிள்ளைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு மைக் போதும். சரி பிள்ளைகள், ஒரு ஒரு வசனமா சொல்லுங்க எல்லாரும். பாய் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீப்புமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்குது. ஆமென். அடுத்தால் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். என்ன வசனம்? இஸ்ரவேலே நான் உன்னால் மறக்கப்படுவதில்லை. ஓகே, நல்ல வசனம். தத்தூத்து இப்பொழுது சந்தோஷமா இந்து. ஆமென். என்ன தட்டு ஒட்டு கட்டமா இருந்துச்சு? என்னது தட்டு குத்துக்கலண்டா? என்ன கத்தருக்குள்ளப்படும்? கத்தருக்குள் அதுதானே, கத்தருக்குள்ளப்படும் சந்தோஷமா இருக்கு. யார் சொன்ன? அபிஷேகா. ஓகே, குட், சொன்ன நல்ல வசனம். வேற கத்தர் தேவென்று நாம் என்ன அவரே நாம உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் அதிகமாய் இருக்கிறோம். ஆமென். பிரசங்கமே பண்ணியிருக்காள் கமலேஷ். வெரி குட், நல்ல வசனம். பிள்ளைகள் தகட செல்ல வாயால செல்ல வசனம் சொல்லுது. பாஸ்டர் மாமாக்கு தான் கிளியர் இல்லை, பிறகு கேட்டுக்கொள்ளும். நல்ல வசனமாக தான் இருக்குமா? அடுத்தால் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? சரி கொடுங்க, டைம் இருக்கா அதுக்கு. சரி பிள்ளைகளா, ஓகே, என்ன செய்ய போறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு படிப்பீங்களா? ஒரு சின்ன பாட்டை படிங்க. ஓகே கொடுங்க, ஒரு சின்ன பல்லவியா. சகையோவே எரிந்தி வா, நானு வீட்டு தந்தேவினும் 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 நானு வீட்டு தந்தேவினும் சீத்தியம்மை இருந்தி வா, நானு வீட்டு தந்தேவினும் 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 நானு வீட்டு தந்தேவினும் சீத்தியம்மை இருந்தி வா, நானு வீட்டு தந்தேவினும். ஆமென். குட்சோ, வெரி குட், நல்லா இருக்கு பாட்டு. வாங்கிறேன் படிங்க. நல்லா பாடுங்க பிள்ளைகள், தாளத்தோடு பாடுறீங்க. இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்காக
அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் பிள்ளைகளுக்காய் நன்றி கூறுகிறோம். உம்முடைய கிருபை நாளை இதுவரைக்கும் இந்த தொற்று வியாதிகளிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் கண்மணி போல பாதுகாப்பதற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய படிப்புகள் கர்த்தாவை சீர்குலையாதபடிக்கு, இந்த வியாதியானது அவருடைய படிப்புகளை எதிர்காலத்தை சீர்குலைக்காதபடிக்கு கர்த்தர்தான் எங்களுடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துவீர்களாக. இன்றைக்கு ஆண்டவரே, இவருடைய பாடிய பாடலைப் போல கர்த்தாவே, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக, உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய சிருஷ்டிகளை பார்த்தும் ஆண்டவரே பிள்ளைகள் துதிக்கிற பிள்ளைகளாக வரட்டும் ஆண்டவரே. கல்வி மாணவர்களுக்கும் ஆண்டவரே, அறிவாளிகளுக்கு இதை வெளிப்படுத்தாமல் பாலருடைய வாயினால் துதி உண்டு பண்ணீர் என்றபடி, பிள்ளையுடைய ஆண்டவரை வாயினாலே பாலருடைய வாயில் துதி உண்டு பண்ணினீர். பிள்ளைகள் உடைய வசனத்தை சொல்லுகிறார்கள், உம்முடைய போழுகிறார்கள், பாடுகிறார்கள். கர்த்தாவே, பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்னுமே அறிகிறார்கள் வளரட்டும். பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். பல வாரங்களுக்கு பின்பாக மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த சுகபலத்துக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமீன். பிள்ளைகளுக்கு உச்சமாய் கரங்கள் தட்டுங்க. எல்லா பாட்டுகள் பிள்ளைகள் ஓகே. அடுத்ததாக விசேஷ ஜெபம் இருக்காது, யாரும் இருக்காது உங்களுக்கு ஸ்பெஷல், அதாவது விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஏதாவது இருக்குதா உங்களுக்கு பற்றியில்? ஓகே, இல்லாத பட்சத்தில் நாங்கள் நேரத்தை மனதில் கொண்டு பிறந்த நாள் யார்? அசன், அசன். ஓகே, சௌரன் ஜெராட் 6ஆம் தேதி 10ஆம் தேதி 10ஆம் மாதம், இந்த மாதம் 6வது தினம் 6ஆம் தேதி சௌரன் ஜெராட்டுடைய பிறந்த நாள். அடுத்ததாக வெட்டிங் அனிவர்சரி ஃபேமிலி அருள் சுனேத்ரா 8ஆம் தேதி இந்த மாதம் அவருடைய வெட்டிங் அனிவர்சரி. எனவே இவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். பிதாவை, இந்த நாளிலும் சௌரன் ஜெராட்டுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த வரும் நாட்களில் தன்னுடைய பிறந்த நாளை ஜனநடத்தத்தை சந்திக்கும் இந்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் பிள்ளைய ஒரு நோக்கத்தோடு கூட நீர் உண்டாக்கி தாயின் கருவிலே வைத்து உற்பத்தி செய்து நீர் இந்த சமுதாயத்திலே கொடுத்திருக்கிறீயா. சபைக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கிறமானுக்காய் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இத்தனை வருஷ காலமாக கண்மணி போல பாதுகாப்பது நீங்கள் தான். அந்த வியாதிகள் நோய்கள் தொற்றிக்கொள்ளாதபடிக்கு இதுவரும் சரீர பலனை கொடுத்து நீங்கள் நடத்தி கொண்டு வருகிறீர். உமக்கு சோத்திரம். இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய சமூகமானுக்கு முன்பாக சென்று எல்லா தீங்கிலிருந்தும் நீங்கள் பாதுகாப்பீர்களாக ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலும் ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் வளர்ச்சி அடைய, இன்னும் சிறுத்தில் பலனடைய கையிட்டு சென்று வேலையை ஆசீர்வதித்து குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எனவே சௌரன் ஜெனட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அதே போல் தங்களுடைய திருமண நாளை சந்தித்து இருக்கிற ஆண்டவரே அருள் குடும்பத்தினருக்காய் உம்மை சோத்திரம் செலுத்துகிறோம். இதோ இந்த புத்தாண்டிலும் உடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்று குடும்பத்துக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் இன்னும் அதிகமான கிருபைகள் பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாம் இதுவரைக்கும் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு வருவதற்காய் நன்றி. நீங்கள் கொடுத்த கற்பத்தின் கனிகளுக்காய் நன்றி. உடைய சமூகம் முன் சென்று ஆரோக்கியமாய் வழிநடத்துவீர்களாக. இதோ இந்த நாட்களிலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதான கட்டையிட கடவர். ஆமேன், ஆமேன். எனவே சோன் ஜெராட் ஃபேமிலி அருளுக்கு நாங்கள் கரங்களை தட்டி வாழ்த்தில் சேர்த்துக் கொள்வோமாக பிறந்த நாளை. ஓகே, அடுத்தது உங்கள் மத்தியில் யாரும் விசேஷ ஜெபம் ஏதாவது இருக்கா உங்கள் மத்தியில்? சிக் வியாதி ஏதாவது நிலைகள் எல்லாம் இருக்கு பிறந்த நாள். ஓகே, எனவே நாம் நிறைவுக்குள்ளாய் நாங்கள் வருவோம். காணிக்க சேர்த்துக்கொள்ளுங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க, காணிக்க சேர்த்துக்கொள்ளுங்க. காணிக்க போடுறவர்கள் காணிக்க போட்டுக்கொள்ளுங்க. அந்த பாட்டு எங்கே போயிட்டு இருக்கா? எங்கே போனோம் அந்த பாட்டு? சரி, ஒரு பாட்டை படிப்போம். இந்த பாட்டை கேட்டுக்கொள்ளுங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே யுகாயுகங்களிலும், நீரே உண்மையை காக்கிறவர், நீரே உண்மையை காக்கிறவர். துதியும் கனமும்
மகிமையும் உமக்கே யுகாயுகங்களிலும் நீரே உண்மையை காக்கிறவர் நீரே உண்மையை காக்கிறவர் நேரமாக பாட்டு படிப்போம் முதலே படிக்க வேண்டிய பாட்டு டைம் ஆகுது அடுத்த முறை நாங்கள் படிக்கிற இந்த பாட்டை நிறமாகிறது படினால வேறு முக்கியமான அறிவிப்புகள் ஏதாவது இருக்கா ஓகே இல்லை எனவே நாங்கள் நிறைவுக்குள்ளாய் வருகிறோம் எனவே நாங்கள் ஜபத்தோடு கூட நிறைவு செய்வோம் வருகிற வெள்ளிக்கிழமை வேத படிப்பு பைபிள் ஸ்டடி நடைபெறும் அன்பானவர்களே அதுக்கு பின்பாக எக்ஸாம் இருக்கிறது கலந்து கொள்ளுங்க உச்சாமை அதில் எல்லாருமாய் பங்கு கொள்ளணும் என்றால் மிக மிக பாரத்தோடு அநேக சுமையோடு நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடியெல்லாம் நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு தெரியும் சும்மா இல்லை அதனால் நீங்கள் தயவுசெய்து எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் என்னுடைய வேலை கூட கொஞ்சம் நான் சொல்ல வேண்டும் எல்லாருக்குமே நான் முந்திர மாதிரி எனக்கு இல்லை இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு என்னுடைய வேலை நேரமெல்லாம் மாற்றப்பட்டுட்டது காரணம் நான் ஸ்கூல் பள்ளிக்கூடம் சம்பந்தமான வேலையாக இருக்கிறபடினால பள்ளிக்கூடங்கள் பிள்ளைகளுக்கு வித்தியாச வித்தியாசமான நேரங்களுக்குள்ளே தொடங்குறபடினால நான் என்னுடைய அநேக ட்ரிப் போட வேண்டி இருக்குது கொண்டு வந்து இப்போ திருப்பி கொண்டு போய் விடணும் முந்தி எனக்கு 9 மணியிலிருந்து வீட்டுக்கு வந்தால் நான் ஒரு 2 மணி மட்டும் எனக்கு ஒரு கேப் ஃப்ரீ இருக்கும் அதில் நிறைய காரியங்களை நான் செய்வேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை நான் விடிய வெள்ளனை வலிக்கிட்டா அப்படியே வந்து அப்படியே போய் 3:30-4 மணிக்கு வரும் அந்த கேப்பே எனக்கு இல்லாமல் இருக்குது சரியான இந்த கொரோனா என்ற வேலையும் தாக்கி போச்சு அதுதான் இது எதை எதைத்தான் விட்டு வச்சுது அதனால் என்னால் இந்த கேப்பை நீங்கள் ஜோம் பண்ணிக்கொள்ளுங்க எனவே இப்படிப்பட்ட இந்த சிரமத்துக்கு மத்தியில் தான் நான் உங்கள் மத்தியில் பைபிள் ஸ்டடியெல்லாம் ஆயத்தப்படுத்தி இதெல்லாம் கொண்டு வரேன் மிக மிக நெருக்கத்து சூழல் அதிகாலையில் மதிய இரவு நேரங்களில் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு வரப்படினால இதெல்லாம் வீண் போகக்கூடாது இதெல்லாம் வீண் போகக்கூடாது நீங்கள் இன்றைக்கு நீங்கள் படித்த பிரசங்கத்தின்படி கர்த்தரை தேடுங்க அதில் பைபிளில் கர்த்தர் இருக்கிறார் மகிமையை பாருங்கள் அவருடைய மாற்றமை பாருங்கள் தொழுது கொண்டு அவரை தேடுங்க கடைசி நேரத்தில் அவர் வரும்பொழுது அவர் சந்தோஷப்படுற அளவுக்கு வாழ்க்கை மாற வேணும் குறைகள் குற்றங்களை விட்டு மனம் திரும்புவதற்கேற்ற வசனங்கள் இருக்குது கர்த்தருடைய வசனம் ஆவியாய் ஜீவனாயும் இருக்குது அது வாழ்க்கையை மாற்றும் நிச்சயமாக அது நிச்சயமாக அதை படிக்கிறவனுக்கு வாழ்க்கையை சிந்தையை மாற்றும் அப்படி மாற்றி உங்களை நடத்தும் எனவே நான் இந்த நாளில் உங்களை எல்லாருக்கும் நன்றி கூறி நான் இந்த நிறைவு செய்கிறேன் எழுந்திருப்போமாக பிதாவே இந்த காலை வேளையிலும் இந்த நேரத்திலும் உமக்கு நன்றி இதோ இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் எவ்வளோ சிரமத்தின் மத்தியிலே இந்த வலைத்தளங்கள் ஊடாக தூர தேசத்திலிருந்தும் ஒரு நெருக்கட்டான இந்த சூழ்நிலை அவர்கள் உண்மை ஆராதிக்க வேண்டும் சேர்ந்து பாட வேண்டும் ஆவியில் ஒருமுறப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் கலந்திருக்கிறார்கள் அவர்களுக்குரிய கிரியைத்தக்க பலனை கற்று கொண்டு வருகிறீர் எனவே இந்த மாதிரி நேரங்களிலும் கூட அவர்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருந்து தங்களுடைய சுய நல நோக்கத்தோடு பாவிக்காமல் உம்முடைய நேரத்தை உமக்கு கொடுத்திருக்கிறார்கள் கர்த்தாவே அவர்கள் வீட்டில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உம்முடைய நேரத்தை அவர்கள் இந்த நாளிலே அவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர்களாக அவருடைய குடும்பத்தில் வியாதிகள் நோய்கள் நீங்கட்டும் பாதைகள் நீங்கட்டும் இந்த வருஷம் இந்த கிழமை முழுக்க அவருடைய கண்மணி போல பாதுகாத்து இந்த கொரோனா வியாதியோ எந்த வியாதியோ அவர்களை தொற்றி அவர்களை சீரழிக்காத படிக்கு அவர்கள் குடும்பங்களை இலங்கையில் இருக்கிற அவர்கள் இவர்கள் நிமித்தம் அவருடைய இனத்தாரை நீர் காப்பாற்றுவீராக இதோ இந்த இடத்துக்கு வந்தவர்களுக்கான ஜெபிக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே இவ்வளோ நெருக்கடி வாகன வசதிகள் நெருக்கடியிலும் கூட பிள்ளைகள் உம்முடைய நாளை உம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் கூட வந்திருக்கிறார்கள் அவர்கள் கூட ஆண்டவரே தங்களுடைய பிஞ்சு வாயால் ஆண்டவரே தங்களுடைய ஊழியங்களை செய்திருக்கிறார்கள் பாடியிருக்கிறார்கள் அவர்களை ஆஸ்வதிப்பீர்களாக நல்ல கல்வி ஞானத்தை கொடுத்தள்ளுவீராக அது மட்டுமல்லாமல் கர்த்தரை இந்த வாத்தியக்கருளை வாசித்து உதவி செய்த பிள்ளைகளுக்காய் நன்றி கூறுவார் அவர்களை ஆசீர்வதியும் அவருக்குரிய பலனுமோடு கூட வருகிறது இந்த டெக்னிஸ் பகுதியிலிருந்து இந்த ஊழியத்துக்கு உதவுன பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே நல்ல பலன் இவர்களுக்கு இருப்பதற்காக நன்றி கூறுகிறேன் இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தினவர்கள் இனிமாய் ஆண்டவரே உபசார பகுதியிலிருந்து உதவி செய்கிறவர்கள் இன்னுமாய் ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தையில் பேசி தைரியப்படுத்துகிற ஊழியம் செய்ய இருக்கிறவர்கள் எல்லாரையும் நீ ஆஸ்வதிப்பீர்களாக அந்த பலன்மோடு கூட வருகிறது கர்த்தாவே இந்த காணிக்கை போட்டு இந்த ஊழியத்தை தாங்குகின்ற பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே அவருடைய கிரியைக்கு தக்கதல்ல அதிகமாய் பலன் கிடைக்கட்டும் அப்பா இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் கொடுப்பீராக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா வரும் நாட்களிலும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிற அந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இனிமையான வழி நடத்த நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கே துதி கண்ணமாகியமை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவர்
ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன். கடைசியாக ஒரு பாடலோடு கூட நாம் பாடி கர்த்தரை நாம் நிறைவு செய்வோமாக. இந்த பாடலோடு பாடி பாடுவோம். மகிமையான தேவன் வருகிறார், மகிமையான தேவன் வருகிறார், இந்த மண்ணத்தன் மகிமையால் நிறைக்க வருகிறார், இந்த மண்ணத்தன் மகிமையால் நிறைக்க வருகிறார், மகிமையான தேவன் வருகிறார், மகிமையான தேவன் வருகிறார். புதிய வானம் புதிய பூமி இறங்குதே, பூமி எங்கும் மல்டி கீதம் பொங்குதே, புதிய வானம் புதிய பூமி இறங்குதே, பூமி எங்கும் மல்டி கீதம் பொங்குதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமையான தேவன் வருகிறார், மகிமையான தேவன் வருகிறார், வானில் தோத பாட இயேசு வருகிறார், வல்லமையின் கீதம் முழங்கு வருகிறார், வானில் தோத பாட இயேசு வருகிறார், கரங்கள் தட்டி மகிழ்ச்சி கீதம் பாடுவோம், கரங்கள் தட்டி மகிழ்ச்சி கீதம் பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமையான தேவன் வருகிறார், மகிமையான தேவன் வருகிறார். பழமையான யாவும் ஒழிந்து போயின, புதியதாக யாவும் ஆகி நின்றது, பழமையான யாவும் ஒழிந்து போயின, புதியதாக யாவும் ஆகி நின்றன. மகிமையான தேவன் இங்கு வந்ததால், மகிமையான தேவன் இங்கு வந்ததால், மகிழ்ச்சி கீதம் மண்ணிலெங்கும் பொங்குதே, மகிழ்ச்சி கீதம் மண்ணிலெங்கும் பொங்குதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமையான தேவன் வருகிறார், மகிமையான தேவன் வருகிறார். இயேசு ராஜனாச்சி இங்கு வந்ததால், நித்தியத்தினாட்சி சூழ்ந்து கொள்ளுதே, இயேசு ராஜனாட்சி இங்கு வந்ததா, நித்தியத்தினாட்சி சூழ்ந்து கொள்ளுதே, பசுகரடி கூடி இங்கு மேய்வதா, பசுகரடி கூடி இங்கு மேய்வதால், பாலகர்கள் மேய்த்துக் கொள்வார் மகிழ்ச்சியால், பாலகர்கள் மேய்த்துக் கொள்வார் மகிழ்ச்சியால். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமையான தேவன் வருகிறார், மகிமையான தேவன் வருகிறார். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து சந்திக்கும் வரை கர்த்தருங்களை வழிநடத்தி
உங்களை இந்த மாய்த்தமுடைய ராஜ்யத்தை நோக்கி நடத்துவாராக. ஆமேன். பாய் பாய்.